வணக்கம், நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். நம்முடைய சாந்தா ஸ்டேபிள் நிகழ்ச்சிகளான சந்திப்போமா, பாட்டொன்று கேட்டேன், போவோமா ஊர்கோலம், என்ன சமையலோ, குவிக் ரெசிபீஸ், அப்புறம் வந்து நேரடியான நேர்காணல்கள், இப்படி பல நிகழ்ச்சிகள் நம்முடைய இந்த சாந்தா ஸ்டேபிள்ல வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்திப்போமா நிகழ்ச்சியில நாங்க வந்து பல அறிஞர்கள், பல திறமைசாலிகள், பல கலைஞர்கள், பல நடிகர்கள், பல எழுத்தாளர்கள், பல இயக்குநர்கள், இப்படி பல பேரை நாங்க சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நாங்க சந்திக்க போறது ஒரு திறமை வாய்ந்த தமிழ் எழுத்தாளர். இவர் வந்து சிட்னியில வாழ்ந்துட்டு இருக்காரு. 25 நூல்கள் இவர் இதுவரையில எழுதியிருக்கார். இவருடைய ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. திரு மாத்தளை சோமு அவர்கள், நம்ம ஊர்க்காரர், இவரை இன்னைக்கு சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போ. வணக்கம் திரு மாத்தளை சோமு அவர்களே. வணக்கம் அவர்களே. நன்றி, நன்றி. வணக்கம். நல்லா இருந்தீங்களா? அதாவது மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது வெளியில பார்வைக்கு பயங்கரமாக தெரிஞ்சாலும் மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது அவ்வளவு மோசமான நிலை இல்லை. ஆனால் அரசாங்கம் வந்து இது பரவலாகி மக்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுக்க கூடாதுங்கிற முறையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்துட்டு இருக்காங்க. ஓ, அதாவது 50ல தொடங்கி இப்போ 250-60 வரையும் அந்த தொற்று நோய் ஏற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அதை குறைக்கணுங்கிறது தான் அரசாங்கத்துடைய நோக்கம். அதனால அது கொஞ்சம் தீவிரமாக அவங்க பிரச்சாரம் செய்ததில்ல. வெளிநாடுகளில் ஏதோ சிட்னியில் மோசமான நிலை இருப்பதாக என்றாங்க. ஆனால் அதையிட்டு நாங்கள் இப்போ அலட்சியம் செய்ய முடியாது. அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் ஊரடங்கை போட்டு தொற்றை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாரும் தடுப்பூசி போடணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறாங்க. எனவே ஒரு வகையில் இது நல்லது, இது சுகாதாரத்தை பொறுத்த வரையில். இன்னொரு வகையில் நடமாட்டத்தை குறைக்கிற போது அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டு சிறைக்குள் இருக்கிற மாதிரி சில தலைவர்களை வீட்டு சிறையில் வைப்பாங்க. அது போல வீட்டுக்குள்ள இருக்கிறோம். என்ன பொருள் வாங்குறதுன்னா ஒருத்தர் தான் போகணும். என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு இந்த வீட்டு சிறை கொஞ்சம் வரப்பிரசாதமா இருக்குது. நிறைய படிக்கிறதுக்கு நிறைய எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுக்காக கொரோனா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இது எப்ப போகணும்னு தான் நான் விரும்புறேன். இப்படியான ஒரு இக்கட்டான நிலை இருந்தாலும் கூட இந்த சமயத்துல வந்து நீங்க இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கொண்டதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை சாந்தா ஸ்டேபிள் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மாத்தளை சோமு, இந்த உங்களுடைய முழு பெயர் வந்து சோமசுந்தரம் இல்லையா? அப்பாவுடைய பெயர் முத்துசாமி பிள்ளை. முத்துசாமி பிள்ளை. என்னுடைய அப்பாவின் பெயர் சோமசுந்தரம். தெரியும் எனக்கு, அவரை தெரியும். முத்துவரின் கோயில்ல செக்ரட்டரியா இருந்தார். தெரியும். அப்புறம் வேலையில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு 90% நேரம் வந்து முத்துமாரியம்மன் கோயில்ல தான் செலவாங்க. தெரியும். மாத்தளையில் பிறந்த ஒரு தமிழர். நானும் மாத்தலையில தான் பிறந்தேன். இன்னைக்கு வந்து உங்களை வந்து இந்த நேர்காணல சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம், பெருமையும் கூட. ஸோ இந்த மாத்தளை சோமுன்றது வந்து என்ன, எதுக்காக இந்த ஒரு அடைமொழி நீங்க வந்து இன்னும் வச்சிருக்கிறீங்க, இது அதுக்கான காரணம் என்ன? ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நிறைய பேர் அப்படியே இங்கிலீஷ் பேரா மாத்திடுவாங்க, பார்த்துருக்கேன். நீங்க இன்னும் அந்த அடையாளத்தை நீங்க கொண்டு செல்வீங்க, அது என்ன காரணம்?
அதாவது நான் எழுத தொடங்கிய போது எனக்கு எந்த புனைப்பெயர் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படலை. முதல் காந்தியை பத்தி ஒரு துணுக்கை தினபதியில் எழுதின போது மு சோமசுந்தரம் என்ற பெயர்ல எழுதினேன். ஆனால் பல பேருக்கு தெரியலை, மாத்தல இருக்கிறவங்களுக்கே தெரியலை. ஏன்னா நான் தான் எழுதினேன், நான் போய் சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீரகேசரியில் இருந்த ஒரு வார இதழ் ஆசிரியர் சொன்னார், வந்து பேரை புனை பேர் ஒன்று வைக்கணும்ப்பா, வச்சா தான் தெரியா வரும், மு சோமசுந்தரம்னா மறந்துடுவாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், சீர்காழி கோவிந்தராஜன், மதுரை சோமு, லால்குடு லாயராமன் அப்படியெல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, சரி நாமளும் மாத்தலை பேரை வைப்போமேனு மாத்தலை சோமுங்கிற பேரை வச்சேன். அதுதான் எனக்கு அதே நேரம் மாத்தலையை நான் விரும்பின ஒரு நகரம். அதே நேரத்தில் மாத்தலையில் வந்து பல சிறப்புகள் உண்டு. மாத்தலைக்கு பழைய காலத்து பெயர் வந்து பண்ணகாமம், சிங்களத்தில் பண்ணகம என்பார்கள், தமிழில் பண்ணகாமம். மாத்தலை பக்கத்தில் இருக்கிற அழிவியாறையில் வந்து ஒரு குட்டி மன்னன் ஆண்டதாக ஒரு வரலாறு உண்டு. மாத்தலையில் இன்னொரு சிறப்பான ஒன்று என்னவென்றால், நீங்கள் மலையத்தை பார்ப்பதற்கு பல இடங்களுக்கு போக தேவையில்லை. உதாரணமாக நுரலியாவில் இருப்பவர்களுக்கு தேயிலை தோட்டம் மட்டுமே தெரியும், ரப்பர் தோட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது, கொக்கோ தோட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் மாத்தலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பகுதியில் ரப்பர் கொக்கோ, கொஞ்சம் தூரம் கந்தனூரன்கிற இடத்திற்கு போனால் தேயிலை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏலத்தோட்டம், இப்படி பல விதமான நிலையை கொண்ட ஒரு நகரம். பல இனங்களும் 83 வரை எந்த கலவரங்களும் இடம்பெறாத ஒரு நகரம். மாத்தலை தேர் உற்சவம் என்பது ஒரு இனங்களை கடந்த ஒரு திருவிழாவாக அங்கே பரிணமித்தது. எனவே அன்று பார்த்தா மதம் கடந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கள் வீடுகளிலே பிற பகுதிகளில் உறவினர்களை வரவழைத்து அவர்களெல்லாம் இந்த தேர் திருவிழாவை ஒரு பொது கண்ணோட்டத்தோடு கொண்டாடி மகிழ்ந்த காலமெல்லாம் ஒன்று உண்டு. மேலும் மாத்தலையில் தான் நான் கல்வி பயின்றேன், மாத்தலையில் தான் நான் பொது மேடைகளில் ஏறினேன், மாத்தலையிலிருந்து தான் அறிமுகமானேன். மாத்தலை என் பிறந்த மண், அந்த பிறந்த மண்ணை நான் எப்படி மறக்க முடியும்? அது சரி. ஏன்னா உங்களை வந்து எனக்கு மாத்தலையில வந்து பல தடவைகள், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, அப்போ வந்து எங்களுக்கு பள்ளிகளில் வந்து போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அறிவிப்பாளராக நீங்கள் பல தடவைகள் மேடையில் உங்களை நான் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் இப்போ சின்ன பிள்ளைகள் டான்ஸு பாட்டு எல்லாம் நடக்கும். அது மட்டுமல்ல, சைவ மகாசபை, சைவ மகாசபையில் வந்து சைவ பாட பரீட்சைகள் நடக்கும். அந்த பரீட்சையின் போது கூட உங்களை நான் சில தடவைகள் அங்கே நான் பார்த்துருக்கேன். அப்படி அடிக்கடி உங்களை நான் கோயிலில் நிறைய பார்த்துருக்குறேன். இப்போ உங்களை வந்து அப்புறம் இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. சென்னையில் நாங்கள் இருக்கிறப்ப வந்து உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா வந்ததன் பின்னர் தான் உங்களை சந்தித்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய கணவருடைய நல்ல நண்பர் அந்த காலம் தொட்டு. ஸோ அது எங்களுடைய அந்த குடும்ப நண்பர்களாகவே நாங்கள் இருந்துட்டோம். மாத்தலையில் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்தது சிங்களவர்களுக்கு மத்தி. அப்படி இருக்கும்போது தமிழ் வந்து இந்த தமிழில் வந்து இவ்வளவு ஒரு ஆர்வம், தமிழை எழுத வேணும், தமிழை வந்து முன்னால் கொண்டு வர வேணும் என்ற ஒரு இந்த ஒரு முனைப்பு, ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? மாத்தலையில் நான் கல்வி படிக்கும்போது எனக்கு தமிழையும் மற்ற பாடங்களையும் சொல்லி கொடுத்ததெல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த ஆசிரியர்கள். நான் மாத்தலையில் படித்தது விஜய கல்லூரி என்ற ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் தமிழ் செக்ஷன் என்று சொல்வார்கள், தமிழ் தமிழை தான் நான் தமிழ் படித்தேன். கல்லூரி பெரும்பான்மையான மாணவர்கள் சிங்களவர்கள். ஆனால் எங்களுடைய பிரிவிலே வந்து 12 வகுப்பு வரை தமிழ் மாணவர்கள் இருந்தார்கள், எங்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர். ஆனால் நாங்கள் எல்லாம் அந்த அதிபருக்கு கட்டுப்பட்டவர்கள், பிரின்சிபால் என்று சொல்லக்கூடிய சிங்கள பிரின்சிபாலுக்கு கட்டப்பட்டவர்கள். அந்த நிலையிலே அங்கே வாழும் பொழுது இருவேறு இனங்களுடைய உணர்வுகளை நான் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மேலும் எனக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுடைய தமிழ் பாடமானது என்னை தமிழிலே மிகுந்த பற்று கொண்டவனாக வைத்தது. அது மட்டுமன்றி, நீங்கள் முன்பு குறிப்பிட்டது போல மாத்தலை முத்துமாரியம்மன் ஆலயமும்
எங்களுக்கு பல்கலைக்கழகம் போல. பல பேர் நினைக்கலாம் ஆலயம் எப்படி பல்கலைக்கழகம் ஆகும் என்று. பொதுவாக பெரும்பான்மை மக்கள் வாழ்கிற ஒரு பகுதியிலே அவர்களுடைய ஆலயம் என்பது அல்லது அவர்களுடைய பள்ளிவாசல் என்பது அவர்களுடைய கிறிஸ்தவ தேவாலயம் என்பது அவர்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுகிற கண் பண்பாட்டை பின்பற்றுகிற பண்பாட்டை பற்றி பேசுகிற ஒரு இடமாகத்தான் இருக்கும். மாத்தளை பொறுத்தவரையில் எங்களுக்கு முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் என்று இன்று அழைக்கக்கூடிய அந்த காலத்திலே ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து எங்களுக்கு தமிழை பேசுவதற்கும் தமிழை பரப்புவதற்குமான ஒரு பயிலரங்காக இருந்தது. ஏனென்றால் ஆலயங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுடைய வணக்க தலங்கள் ஒரு ஆயுத கூடமாக அமையும். உதாரணமாக பர்மாவிலே புரட்சி நடந்த போது 64 புரட்சி நடந்து அவர்கள் எல்லாம் நாடற்றவர்களான போது அவர்களுடைய ஆலயங்கள் தான் அவர்களை அங்கு வாழ்ந்த மக்களாக அடையாளம் காட்டிய வரலாறு உண்டு. அந்த வகையில மாத்தலையிலே முத்துமாரியன் ஆலயம் வந்து அங்கிருந்த மக்களுடைய ஒரு வரலாற்றை காட்டுகிற ஒரு இடமாக அமைந்தது. அதிலே நாங்கள் பங்கு பெற்றினோம். சைமா சபை என்று ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியதற்கு காரணம் தமிழ் பேரிலே வைத்தால் அரசாங்கத்துடைய பார்வை பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி வரும் என்ற ஒரே நோக்கத்திற்காக சைவமாக சபை இந்து இளைஞர் பேரவை என்ற பெயரிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தினோம். இது தீவிர மத பரப்பும் வேலை செய்யவில்லை. உதாரணமாக இந்து இளைஞர் பேரவையிலே குழந்தைகள் எழுச்சி விழா நடத்தினோம் என்றால் பாருங்களேன், குழந்தைகள் எழுச்சி விழாவுக்கு இந்து இளைஞர் பேருக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியாது. ஆனால் இப்படியான நிகழ்வுகளை நடத்தும் பொழுது அரசாங்கத்துடைய அனுமதி பெற வேண்டும். அரசாங்கம் இலகுவாக அனுமதி கொடுத்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழ் பற்றியும் தமிழ் வரலாறு பற்றியும் தமிழர்களுடைய நிலை பற்றியும் அங்கே நாங்கள் பேசுவோம். எனவே இந்து இளைஞர் சங்கம் என்றாலும் சரி சைவமா சபை என்றாலும் சரி ஆன்மீகத்தை லேசாக தொட்டுக்கொண்டு மீண்டும் வாழும் மனிதர்களுடைய அவர்களுடைய நிலையை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த நிகழ்வுகளிலே நாங்கள் கலந்து கொண்டோம். அதன் மூலமாகத்தான் நான் முன்பு சொன்னது போல அந்த தமிழார்வத்தையும் நான் வளர்க்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது. இன்றைக்கென்றால் படிப்பதற்கான வாய்ப்புகள் அங்குள்ள மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்ததினால் 12 என்னுடைய கல்வியும் முடிந்தது. அதற்கு காரணம் அந்த 12 பரீட்சை நேரத்திலே நான் சுகவீனப்பட்டு இளம்பிள்ளை வாதம் என்று சொல்வார்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மேற்கொண்டு படிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தபோது மற்றவர்களாம் படித்து பல்கலைக்கழகம் போனார்கள் என்ற செய்தியெல்லாம் எனக்கு வந்த பொழுது உண்மையிலே மனதில் வேதனை ஏற்பட்டது. ஆனால் அந்த வேதனையை போக்குகிற மருந்தாக நான் கற்ற தமிழ் எனக்கு உதவியாக இருந்தது. இந்த மாத்தளை சோம்பு என்ற பெயர் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்ததால் உண்மையிலேயே நான் உற்சாகமானேன். சில வேளைகளில் தற்கொலை செய்து கொள்கிற எண்ணம் கூட எனக்கு அப்போதெல்லாம் ஏற்பட்டதுண்டு. ஆனால் அதையெல்லாம் என்னை தடுத்து நிறுத்தியது இந்த மாத்தளை சோம்பு என்ற பெயரும் அதன் மூலமாக உருவான படைப்புகள் தான். எனவே தமிழ் என்பது அன்று தோன்றியது, இன்று வரை அது என்னுள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழிலே படிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் இலக்கியத்திலே இருக்கின்ற பல நூல்களை நாங்கள் இன்னும் புரட்டி பார்க்காமல் இருக்கிறோம். அதற்குள்ளே மிக அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை இப்பொழுதும் நான் தொடர்ந்து படித்து கொண்டும் அதை பற்றி யோசித்து கொண்டும் இருக்கின்றேன். எனவே இந்த தமிழ் எனக்கு இன்றும் கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தீர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மைதான், நீங்கள் சொன்னது உண்மை. என்னென்றால் பள்ளிகள் எல்லாவற்றிலும் ஆசிரியர்களாக இருந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஆசிரியர்கள் அநேகமாக எல்லா பாடசாலைகளும். இப்போ மாத்தளை BMS நான் படித்த அந்த பேப்டிஸ்ட் மிஷன் ஸ்கூல், அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் காலேஜ், அங்கு கூட எல்லோரும் ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள். அதனால் எங்களுக்கும் தமிழ் கற்பித்தவர்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர்கள் தான் தமிழ் கற்பித்தார்கள். அதில்தான் எனக்கும் தமிழில் ஒரு ஆர்வம் சின்ன வயசிலிருந்தே ஏற்பட்டது என்ற உண்மையை நான் இங்கு சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு நான் யாழ்ப்பாணம் சென்று வேம்படியில் கல்வி கற்றேன், வேம்படி மகளிர் கல்லூரியில் 8 நீங்கள் சொன்னது போல இந்த ஆலயம் மாத்தளை முத்துமாரியம்மன் கோவில் வந்து கலைகளையும் தமிழையும் வளர்ப்பதற்கு
ஒரு அடித்தளமாக இருந்தது என்று நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. ஏனென்றால் சிறிய வயதிலிருந்தே கதா காலட்சேபங்கள் மாத்தளை கோயில்கள் எல்லாவற்றிலும் நடக்கும். ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது இருக்கிறது மாத்தளை, அம்மன் கோயில், முத்துமாரியம்மன் கோயில், இந்த இரண்டு கோவில்களிலும் திருவிழா காலங்களில் கதா காலட்சேபம் நடப்பது வழக்கம். அது செய்வதற்காக இந்தியாவிலிருந்து வருவார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகி அனுபவித்து மகிழ்ந்த அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன், என்னென்றால் மலையகத்தில் இருந்து ஒரு எழுத்தாளராக நீங்கள் உருவெடுத்தீர்கள். உங்களுடைய எழுத்துக்கு எப்படி வரவேற்பு இருந்தது? இந்த இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமாகவும் அகலமாகவும் பதில் அளிக்கலாம் என்று எண்ணுகிறேன். பொதுவாக மலையகத்திலே பலருடைய பார்வையிலே மலையகத்திலே வந்து ஆழமான தமிழறிவு, ஆழமான எழுத்து இல்லை என்ற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் மலையகத்திலே தொடக்க காலத்தில், அதாவது வெள்ளைக்காரர்கள் அவர்களை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்த காலம், நான் சொல்வது 18ஆம் நூற்றாண்டு 1830களில், அதற்கு பிறகு 1930 வரை இருந்த மக்கள் கல்வியற்றவர்களாக மலையகத்திலே தொழிலாளிகளாக வேலை பார்த்த போதும் தங்களுடைய துயரங்களை பாடலாக பாடியிருக்கிறார்கள். அதுவே ஒரு இலக்கியம்தான். இன்றைக்கு அது ஒரு தோட்ட பாடல் இலக்கியமாக இருக்கிறது. அதுல ஒரு பாடல், கண்டி கண்டி எங்காதீங்க, கண்டிப்படும் சீரழிவை கண்டவங்க சொன்னாங்க என்றெல்லாம் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதுல ஆழமான கருத்து உண்டு, அவர்களுடைய வாழ்க்கை நிலை தெரிகிறது. எனவே மலையகத்தில் சமகாலத்துக்குட்பட்ட எழுத்துகள் ஆழமாக வரவில்லை என்றாலும், அக்காலத்திலே அவர்கள் இது பாடல்களை சொல்லக்கூடிய அறிவு கொண்டவர்களாக இருந்தார்கள். மலையகத்தை பற்றி முதல் சிறுகதை தமிழகத்திலே இருந்த புதுமைப்பித்தன் என்ற எழுத்தாளர் துன்பக்கேணி என்ற ஒரு கதை எழுதினார். அதுதான் முதல் சிறுகதை. அதற்கு பிறகு அமரர் கைலாசபதி அவர்களுடைய ஆதரவில் NSM ராமையா அவர்கள் ஒரு கூடை குழந்தை என்ற சிறுகதையை எழுதினார். அது 1960 தான் இந்த மலையத்தில் எழுத்துகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கு பிறகு இன்றைக்கு நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். பொதுவாக எழுத்து என்கின்ற போது அவர்கள் வாழும் நிலத்தை, வாழும் மக்களை வைத்து தான் எழுத முடியும். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒருவர் தேயிலை தோட்டத்தை வைத்து சில பேர் எழுதியிருக்கலாம், ஆனால் எல்லோராலும் எழுத முடியாது. அதே போல் மலையத்தில் இருப்பவருக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி எல்லாம் எழுத முடியாது. அவரவர்கள் வாழ்கிற பூமியில் சந்திக்கிற மனிதர்களை எழுதுவதுதான் இலக்கியம். அந்த வகையில் இன்றைக்கு மலையகம் தன்னுடைய தன்மையை சரியாக செய்திருக்கிறது. ஆனாலும் சிலர் மட்டுமே இதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, பதிவு பண்ண வேண்டியது ஒரு கடமை எனக்கு உண்டு. இலங்கையில் எழுத்தென்றால் அது யாழ்ப்பாணத்தில் மட்டுமே என்ற எண்ணம் சில பேருக்கு உண்டு. அது ஒரு தவறான ஒன்று. ஈழத்து எழுத்து என்று சொல்கிற போது பல பேர் மலையக இலக்கியத்தை மறந்து விடுவார்கள். ஆனால் ஈழத்து இலக்கியம் என்றால் அதில் மலையகம், மட்டக்களப்பு, மன்னார், வவுனியா, வடபகுதி இலக்கியம், இஸ்லாமிய இலக்கியம் என்று எல்லாம் உள்ளடக்கியது தான் ஈழத்து இலக்கியம். எனவே ஈழத்து இலக்கியத்திலே மலையகத்தில் ஒரு கூர் என்று பேராசிரியர் சிவத்தம்பி இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். ஈழத்து இலக்கியத்திலே மலையகத்தை விட்டு நீங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுத முடியாது. ஏன்னா மலையக இலக்கியம் அதில் உள்ளடங்கிய ஒன்று. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் எழுந்த எல்லா போராட்டங்களிலும் மிக துன்பப்பட்டவர்கள் மலையகத்தில் இருக்கிற மக்கள். 58 கலவரம் என்றாலும் சரி, 71 நடந்த கலவரம் என்றாலும் சரி, 77 நடந்த கலவரம் என்றாலும் சரி, 81 நடந்த கலவரம் என்றாலும் சரி, 83 நடந்த கலவரம் என்றாலும் சரி, இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு உயிர் துறந்து சித்திரவதைக்குள்ளானவர்கள் மலையக மக்கள். எனவே அவர்கள் இந்த போராட்டத்திலே ஒரு பகுதியினராகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இலக்கியம் ஈழத்து இலக்கியத்திலே ஒரு பங்கு. மேலும் நீங்கள் என்னுடைய எழுத்தை பற்றி கேட்கிற போது, நான் இலங்கையில் இருக்கிற பொழுதே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பத்திரிகைகளுக்கு நான் எழுதினேன். உதாரணமாக சிறுத்தரன், ஈழநாட்டில் எல்லாம் சிறுகதை எழுதினேன். வீரகேசரியிலே வார வெளியீட்டிலே ஆசிரியராக இருந்தவர் ராஜகோபால், அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். ஆனால் நான் அனுப்புகிற கதையெல்லாம் அவர் ஒரு 2 வாரத்திலே பிரசுரித்து விடுவார். காரணம், அதற்கு தரத்தை அறிந்து. தரமோடு நாமோடு இருக்கிற போது நாம் தட்டி கேட்க முடியும். தரம் இல்லாமல் போய் மோதினால் தட்டி கேட்க முடியாது. எனவே அதற்கு பிறகு நான் தமிழகத்திலே கலைமகள், தீபம் போன்ற பத்திரிகைகள் எழுதினேன்.
இன்றைக்கு நான் புலம்பெயர்ந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பொழுது இன்றைக்கு புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள் ஒருவராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு காரணம் இடைவிடாத முயற்சியும் எழுத்திலே இருக்கின்ற ஒரு எண்ணமும் காரணம். நான் இன்றைக்கு மலையத்தை பற்றி நான் எழுத முடியவில்லை. காரணம் என்னவென்றால், மலையத்தை விட்டு பிரிந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இப்பொழுது நான் புலம்பெயர்ந்த சிட்னியை மக்களை பற்றியும் புலம்பெயர்ந்த மக்களை பற்றியும் தான் எழுத முடியும். அந்த வகையில ஈழத்திலே போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு வந்த மக்களை சந்தித்து பல சிறுகதைகளை நான் எழுதியிருக்கிறேன். எனவே இன்றைக்கு வந்து மலையகத்திலே இருக்கிற எழுத்தாளர்கள் மற்ற எழுத்துக்களை விட குறைந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களும் சரிநிகர் சமானமாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கிற எழுத்தாளர்கள் மத்தியிலே நானும் ஒரு சரியான ஒரு இடத்தோடு இருக்கிறேன் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். முன்பே நான் கூறினேன், மலையக எழுத்துக்களை படிக்காமல் சில பேர் விமர்சனம் செய்யலாம், அதுதான் அங்கே பிரச்சனை. ஒரு சின்ன சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிட்னியிலே ஒரு பலசரக்கு கடைகள், பலசரக்குகள் விற்கிற ஸ்பைஸ் கடைகள் என்று சொல்வார்கள், குரோசரி, அந்த கடையிலே போய் நான் பேசிய பொழுது ஒருத்தர் என்னிடம் கேட்டால், நீங்கள் இந்தியாவில் எவ்விடம் என்று. நான் அவரிடம் சொன்னேன், நான் இந்தியாவில் கண்டி என்ற ஊருக்கு ஊர் பக்கத்தில் இருக்கும் மாத்தலையில். மாத்தலை இலங்கையில் அல்லவா இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், மாத்தலை இலங்கையில் இருக்கின்றால் நானும் மாத்தலை சேர்ந்தோம், இல்லை உங்களுடைய பேச்சு இந்தியா மாதிரி இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், இலங்கையில் நீங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியே போனதில்லை என்று எண்ணுகிறேன். உங்களுக்கு யாழ்ப்பாண தமிழை மட்டும்தான் தெரியும், வன்னி தமிழ் தெரியாது, மட்டக்களப்பு தமிழ் தெரியாது, மலையகத்தில் பேசுகிற தமிழ் தெரியாது, இன்னும் கல்லின்ன முஸ்லீம்கள் பேசுகிற தமிழ் உங்களுக்கு தெரியாது, வாழைத்தோட்டத்தில் பேசுகிற இஸ்லாமியர்கள் தமிழ் தெரியாது என்று எண்ணுகிறேன் என்று அவர் என்ன சொன்னேன். அதற்கு பிறகு அவர் பேச்சே இல்லை. இப்படி சில பேர், ஆனால் இதை நாங்கள் உதாரணமாக சொல்லலாமே ஒழிய இதை வந்து முழுமையான ஒரு கருத்தாங்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் பல பேருக்கு மலையகத்தை பற்றி புரிந்துணர்வு குறைவு. சில பேர் இந்தியாவிலிருந்து பிழைக்க வந்ததாக சொல்கிறார்கள், இல்லை எங்களை அழைத்து வந்தார்கள். இன்று நாம் ஆஸ்திரேலியாவுக்கு உயிர் தப்பி பிழைக்க வந்தோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அத்தனை பேரும் உயிர் தப்பி பிழைக்க வந்தவர்கள். ஆனால் மலையகத்தில் இருந்த மக்கள் இந்த பிழைக்க போகவில்லை. வெள்ளைக்காரர்கள் அங்கே நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்று அழைத்து போனார்கள், பொய் சொல்லி அழைத்து போனார்கள். பிழைப்பதற்கும் அழைத்து போனதற்கும் வித்தியாசம் ஒன்று. ஒரு டயஸ்பரா மாதிரி தான் மலையகத்து மக்கள் போயிருந்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த மக்கள் என்று பார்க்கிற போது நாம் முதலில் இலங்கையில் மலையகம், மலேசிய தமிழ் மக்கள், பிஜியிலே குடியேறிய மக்கள், பர்மாவிலே குடியேறிய மக்கள், ஆப்பிரிக்காவிலே குடியேறிய மக்கள், மொரிஷியஸில் குடியேறிய தமிழ் மக்கள், இவர்களைத்தான் முதலில் புலம்பெயர்ந்த மக்கள் என்று சொல்ல முடியும். அதற்கு பிறகு இரண்டாவது புலம்பெயர்வு தான் எங்களுடையது, இந்த புலம்பெயர். எனவே மலையகம் என்பது இலங்கையில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பொருளாதாரத்தில் இருந்தது, இலக்கியத்திலும் இன்றைக்கு இருக்கிறது. அவர்களுடைய வளங்கள் மிக குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய ஆளுமை என்பது மிக அற்புதமானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இவ்வளவு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நூல்கள் நூல்கள் என்று நீங்கள் எழுதிக்கொள்ளும் போது கிட்டத்தட்ட 25 நூல்கள் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். அதில் ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்திருக்கிறது என்று நான் கேட்டேன். அது என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களுடைய நூல்கள்? அதாவது என்னுடைய அந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இந்த இடத்துல நான் முதலில் சொன்ன நீ கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் எண்ணி பார்க்கலாம், கேட்பவர்கள் எண்ணி பார்க்கலாம். இந்த நாவலை நான் எழுதிவிட்டு கொழும்பு வீரகேசரியிலே அதை வெளியிட விரும்பினேன். அப்பொழுது கொழும்புல இருந்து வெளிவரும் வீரகேசரியிலே மாதம் ஒரு நாவல் ஒன்றை வெளியிட்டார்கள். அதாவது சிறிமாவோ அரசாங்கத்திலே இந்தியாவிலிருந்து புத்தகங்களை தடை செய்த போது உள்நாட்டு இலக்கியங்கள் வளர வேண்டும் என்ற ஆர்வத்திலே வீரகேசரியும் மாதம் ஒரு நாவலை வெளியிடுகிற திட்டத்தை ஆரம்பித்தது. பல பேருடைய நாவல்கள் வெளிவந்தன. தெளிவத்தை ஜோசப்புடைய நாவல்கள் மலையகத்திலிருந்து வெளிவந்தது, மற்றும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற இடங்களில் இருக்கிற எழுத்தாளர்களுடைய நாவல்கள் எல்லாம் வெளிவந்தன. எனவே நான் இந்த அந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் என்ற நாவலை தபாலிலே அனுப்பிவிட்டு அவர்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் இந்த நாவலை பற்றி உங்களோடு பேச வேண்டும், கொழும்பு வர முடியுமா என்று. உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு தகுதியை குறித்து நான் அன்றைக்கு போய் அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது வீரகேசரி வெளியீட்டுத் துறையிலே பாலச்சந்திரன் என்பவர் இருந்தார். அவருக்கும் இலக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை,
அவர் வந்து ஒரு இயக்குனர் அவர் சொன்னார் இந்த நாவலில் வந்து முதிர்ச்சி முதிர்ச்சி போதாமல் இருக்குது என்று சொன்னார். எனக்கு எனக்கு எதுவுமே சொல்ல சொல்ல நினைக்கவில்லை நான். இப்பெல்லாம் கேட்டிருந்தாருன்னா முதிர்ச்சி நான் இப்போ என்ன தலைமுடியெல்லாம் வெள்ளையாக்கிட்டு வரணுமான்னு கேட்டிருப்பேன். அப்போ நான் வந்து ஒன்றும் கேட்கல. எனவே முதிர்ச்சி போதாதனால் இது நாங்கள் பிரசுரிக்க முடியாது முடிவு திருப்பி தந்து விட்டேன். மிகுந்த மன வருத்தம். நான் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். வந்து வாசிச்சு பார்த்தேன். அவர் சொன்னது போல அங்கே முதிர்ச்சி இருக்கிறது. ஆனால் அவருக்கு இவர் மலையகத்தில் இருக்கிற ஒருவர் எழுதிய நாவல் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம் உள்ளுக்கு. இப்படி ஒரு எண்ணம் போந்து விட்டால் அப்புறம் ஏதாவது குறை சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே நான் அதற்கு பிறகு இலங்கையை எந்த பத்திரிகையிலும் பிரசுரிக்க முயற்சி செய்யாமல் தமிழகத்திற்கு போன போது ஒரு பதிப்பகத்தாரிடம் கொடுத்தேன். அவர் ஓராண்டுகள் வைத்திருந்தார். பிறகு அவரிடம் போன போது மறந்துட்டேன் என்று எடுத்து சொல்லி நீங்க இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு என்னுடைய மச்சான் தான் அவர்கிட்ட கொடுங்கன்னு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர்கிட்ட கொடுத்த அதே நேரத்தில் கொழும்பிலே தேயிலை பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தின் மூலமாக இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். அந்த புத்தகத்திற்கு அவ்வாண்டு சாகித்ய அகாடமி விருதுக்கு விண்ணப்பித்தார்கள். சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இந்த சாகித்ய அகாடமி விருது தெரிவு செய்கிற குழுவில் அமரர் கலாநிதி பேராசிரியர் பொன் பூலசிங்கம் அவர்கள் இருந்தார்கள். எனக்கு அது தெரியாது. இங்கு வந்த பிறகு தான் சொன்னார். அவர் படித்து பார்த்து விட்டு அவர் இந்த இந்த நாவலுக்கு கட்டாயம் சாகித்ய விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே இந்த வீரகேசரியிலே இருக்கிற இயக்குனர் சொன்ன முதிர்ச்சி எங்கே போனது? எனவே தரம் என்பது சில பேருடைய எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறது. தரம் என்பது ஒரு தராசு போன்றவர்களிடம் நல்ல நூல்கள் தரமாக மதிக்கப்படுகின்றன. நாவல் இன்றைக்கு பேர் சொல்வதோடு இன்னொரு செய்தி இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழக பட தயாரிப்பாளர் ஒருவர் அந்த நாவலை திரைப்படமாக்குவதற்கு விலைக்கு வாங்கி இருக்கிறார் என்ற செய்தியை நான் பதிவு செய்வேன். நன்றி நன்றி. நீங்க வந்து மலேசியாவுக்கு அடிக்கடி போய் வருவீங்க. மலேசியாவில் உங்களுடைய நூல்கள் பல வெளியீட்டு விழாக்கள் நடக்கேஷிய அனுபவங்கள் பத்தி கொஞ்சம். நான் இலங்கையில இருந்த போது மலேசியாவுக்கு போக வேண்டும் என்று விரும்பினேன். காரணம் என்னவென்றால் மாலை 4:30 மணிக்கு அவர்கள் ஒரு செய்தியை ஒளிபரப்புவார்கள். இப்ப நான் வானொலியில வெரிதாஸ் வானொலி, பிபிசி தமிழ், சென்னை மாநில செய்திகள், டெல்லியில இருந்து வருகிற செய்திகள் எல்லாவற்றையும் நான் கேட்பது உண்டு. அப்போது பாகிஸ்தானிலிருந்து கூட தமிழ் ஒளிபரப்பு வந்தது. இந்த மலேசிய தமிழ் வானொலி செய்தியை கேட்டபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழை தமிழாக கலப்பில்லாமல் உச்சரித்து செய்தி வெளியிடுகிறார். இந்த நாட்டிற்கு போக வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் போவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. சிங்கப்பூருக்கு போனேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மலேசியாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இங்கே ஆஸ்திரேலியாவிற்கு மலேசியாவிலிருந்து டாக்டர் கலாநிதி பட்டம் பெறுவதற்காக முனியாண்டி என்பவர் ஒருவர் வந்திருந்தார். அவரை நான் ஒரு ஆலயத்திலே சந்தித்தேன். பிறகு அவர் நான் நெருங்கி பழகினோம். அவர் மூலமாக முதலாவது ஒரு தமிழ் விழாவை சிட்னியிலே நடத்தினோம். அதற்கு மலேசியாவிலிருந்து ஒரு தமிழறிஞரையும் அழைத்து வந்தோம். அவருடைய தூண்டுதலில் 1994 மலேசியாவிற்கு நான் பயணம் போனேன். பயணம் போன இடத்தில் அவர் பல கூட்டங்களை ஏற்பாடு செய்து எனக்கு என்னை வாழ்த்தவும் என்னுடைய நூல்களை வெளியிடவும் ஏற்பாடு செய்தார். 1995 திரும்ப போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நண்பர்கள் பெருகினார்கள். இந்த கொரோனா வருவதற்கு முன்பு வரை ஒவ்வொரு ஆண்டு நான் மலேசியாவிற்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் போய் நூல்களை வெளியிட்ட பிறகு அடுத்த புத்தகத்தை எப்போ கொண்டு வருவீங்க என்று அவர்கள் கேட்பார்கள். காரணம் என்னென்றால் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். முதலாவது உலக தமிழ் மாற்றை நடத்தியவர்கள் அல்லவா? தனிநாயக அடிகள் மூலமாக முதலாவது உலக தமிழ் மாட்டை மலேசியாவில் நடத்தியிருக்கிறார். எனவே தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டார்கள். உன்னுடைய என்னுடைய பல நூல்கள் வெளிவருவதற்கு மலேசிய தமிழர்கள் மறைமுகமாக காரணமானவர்கள். என்னுடைய நூல்கள் வாங்கி அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மலேசியாவிலே தமிழ் பள்ளிக்கூடம் 700-700 மேற்பட்ட தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் என்னோடு நெருங்கிய உறவை வைத்துக் கொண்டு என்னுடைய நூல்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை வெளியிட்டு வைத்தார்கள். அவர்கள் ஈப்போவிலே ஒரு முறை ஒரு வெளியீட்டு விழாவிலே எனக்கு பாராட்டு செய்து
தமிழ் தென்றல் ஒரு பட்டத்தையும் கொடுத்தார்கள். அந்த செய்தியை அங்குள்ள ஆங்கில பத்திரிகையிலும் வெளியிட்டார்கள். எனவே மலேசியா என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு இலக்கிய ரீதியாக ஆதரவு தருகிற ஒரு நாடாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மலேசிய தமிழர்களும் மலையக தமிழர்கள் போல துன்பத்தை அனுபவித்து இன்றைக்கு மீண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களும் மலையகத்துக்கு வந்ததை போல வெள்ளைக்காரர்களால் அழைத்து செல்லப்பட்டவர்கள், அதாவது ரப்பர் தோட்டங்களுக்கு வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள். இன்றைக்கு பெருவாரியான மக்கள் தோட்டங்களை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். வந்து வெளியிலே சிறு சிறு தொழில்களை செய்து இன்றைக்கு மிக முக்கியமான தொழில் அதிபர்களாகவும் மற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். மிக குறைந்த அளவிலே தோட்டத்திலே மக்களே வருகிறார்கள். அங்கு வேலைக்கு ஆள் போதவில்லை என்று பங்களாதேஷிலிருந்து மக்கள் வேலைக்கு போகிறார்கள். இந்த இடத்துல மலையக தமிழர்களை பற்றி நான் சொல்கிற போது ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னமும் நாம் அங்குள்ள மக்கள் தோட்டங்களிலே இருக்காமல் தோட்டங்களை விட்டு வெளியே வந்து நகர்ப்புறங்களிலே குடியேறி கொஞ்ச காலம் கஷ்டத்தை அனுபவிச்சு தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்கள் வெளியே வருவதுதான் அவர்களுடைய நிரந்தர சிறைச்சாலையிலிருந்து விடுதலை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அதற்கு மலேசிய தமிழர்களை முன் உதாரணமாக நாம் கொள்ளலாம். எனவே மலேசியா என்பது தமிழ் ஓங்கி ஒழிக்கிற ஒரு நாடு, தமிழ் தரமான தமிழுக்கு ஆதரவு கொடுக்கிற நாடு. அந்த வகையிலே என்னுடைய நூல்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டார்கள். நன்றி. இப்போ நீங்க வந்து ஆஸ்திரேலியாவில், அதாவது சிட்னிக்கு வந்து 30 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும், தமிழ் ஓசை என்ற ஒரு பத்திரிகை வந்து சிட்னியிலிருந்து வெளியானது. அந்த பத்திரிகையின் ஆசிரியர் நீங்கள். அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லு. அதாவது ஆஸ்திரேலியாவில முதல் தமிழ் உலகம் என்ற ஒரு பத்திரிகை மெல்போர்னில் இருந்து வெளிவந்தது மாதம் ஒரு முறை. அதுக்கு சிட்னி பொறுப்பாளராக இருந்தேன். அப்புறம் சில காலத்தில் அந்த பத்திரிகை நின்று போய்விட்டது. பிறகு இங்கே தமிழோசை என்று ஒரு இதழ் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வெளியீட்டாளர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு குழு பிரிந்த போது தமிழோசையை கையில் வைத்திருக்கிற குழுவினர் என்னை வந்து சந்தித்தார்கள். என்னை சந்திப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது இங்கு இருக்கிற பழனியப்பன் என்ற ஒரு நண்பர். அவர்களின் வீட்டிலே வந்து தமிழோசை ஆசிரியராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது நான் அவர்களிடம் சொன்ன விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். தமிழோசைக்கு நான் ஆசிரியராக வருவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் சில கட்டுப்பாடுகள் பாடி நான் வைத்திருக்கிறேன், அதற்கு உடன்பட்டால் நான் வருவேன். அட்டைப்படத்திலே நடிகர்கள் நடிகைகள் படங்களை நான் தேவையில்லாமல் போட மாட்டேன். கவர்ச்சி படங்களை போடுவதை விரும்ப மாட்டேன். சினிமாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். தலையங்கத்திலே நீங்கள் தலையிடக்கூடாது. இந்த மூன்று விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் நான் ஆசிரியராக வருவேன் என்று சொன்னபோது அவர்கள் அது உங்களுடைய விருப்பம், நாங்கள் ஒன்றும் தலையிடப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே அந்த தமிழோசை 12 ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து இப்பொழுது இந்த நுண்ணுயிர் கிருமி தொற்றினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு விளம்பரத்தை நம்பி வெளிவந்த பத்திரிகை. அதிலே நீங்கள் கூட தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறீர்கள். அற்புதமான கட்டுரைகளை நீங்கள் எழுதி வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கதைகள் கூட வெளிவந்திருக்கின்றன. அதனை இந்த சிட்னியிலே இருக்கிற தமிழ் மக்களுடைய ஒரு குரலாகத்தான் நாங்கள் அதை தொடர்ந்து நடத்தினோம். அந்த பத்திரிகை மூலமாக எனக்கு ஒரு மரியாதை இங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. தமிழோசை ஆசிரியர் என்ற ஒன்று, ஏற்கனவே எழுத்தாளர் என்ற ஒன்று இருந்த போதும் தமிழோசை ஆசிரியர் என்ற ஒன்று ஒரு மதிய மரியாதையை கொடுத்தது. அதன் மூலமாக நாங்கள் சில விஷயங்களை செய்தோம். ஒரு விடயத்தை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். என்னவென்றால், பொதுவாக தமிழ் இதழ்கள் கற்று படிப்பது வந்து கொஞ்சம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான். இளைய தலைமுறையினர் எப்போவாது தொட்டுப்பார்கள் என்று தான் எண்ணுகிறேன். அப்ப 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தமிழை ஓரளவு தெரிந்தவர்கள் தான். அப்ப அவர்களுக்கான செய்திகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழ் சம்பந்தமான, தமிழர் சம்பந்தமான, தமிழ் உலகம் சம்பந்தமான செய்திகளை அடிக்கடி வெளியிட்டோம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீசோத்வேல் HSC மாணவர்கள் தங்களுடைய HSC தமிழ் பாடத்திற்கு தமிழோசையுடைய துணையையும் அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழோசையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரியது. ஒரு வருத்தமானது ஒன்று என்னவென்றால், புலம்பெயர்ந்து நாங்கள் வாழ்கிறோம், வீடுகளை வாங்கிவிட்டோம்,
வீட்டுக்கு ரெண்டு மூன்று கார்கள் இருக்கின்றன, எல்லோருக்கும் தொழில் உண்டு, பணப்பற்றாக்குறை இல்லை. ஆனால் மாதம் ஒரு $5 செலவழித்து ஒரு இதழ் வாங்குவதற்கான எண்ணம் மட்டும் தயக்கவே இருக்கிறது. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. இது ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு பலவீனம். நம்மளுடைய இதழ்களை ஒரு $2 மாதம் கொடுத்து வாங்குவதற்கு அவர்கள் தயாரானால், உண்மையிலே ஆஸ்திரேலியாவிலே ஒரு ஒருவருக்கோ இருவருக்கோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு 5000 பிரதிகள் மாதம் $2 விற்பனை செய்தால் நிச்சயமாக அது ஒரு தொழிலாகவே மாற்றக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இல்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இந்த இடத்தில் நானும் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆஸ்திரேலியாவில் இந்த தமிழோசையில் எழுதுகின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்களும் திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களும் ஒரு நாள் எங்கள் இல்லத்துக்கு வந்தீர்கள். மெல்பர்னில் நாங்கள் வசிக்கும் போது நீங்கள் இருவரும் வந்தீர்கள். வந்துதான் என்னிடம் இந்த விஷயத்தை நீங்கள் கூறினீர்கள். தமிழோசை என்றோசை பத்திரிகை வருகிறது, அதற்கு தொடர்ந்து கட்டுரைகள் எழுத முடியுமா என்று கேட்டீர்கள். நானும் சந்தோஷத்தோடு ஒப்புக்கொண்டேன். அது ஒரு பெரிய ஒரு கடமையாக எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கட்டுரை நானும் எழுதி கொண்டே இருந்தேன். அதாவது பல விஷயங்கள் பற்றி, பல்ஸ், சாந்தா ஜெயராஜின் பல்சுவை பக்கம் என்று அதற்கு ஒரு பெயரையும் சூட்டினீர்கள். அந்த பல்சுவை பக்கத்தில் பல பல கட்டுரைகள், 50-60 மேற்பட்ட கட்டுரைகள் வெளிவந்தன. அந்த 50 கட்டுரைகள், அதிலிருந்து தேர்ந்தெடுத்த ஒரு 50 கட்டுரைகளை நான் நூலாக்கினேன். நூலாக்கி சாந்தாஸ் பல்சுவை அனுபவங்கள் என்ற பெயரிலே சென்னையில் நாங்கள் வெளியிட்டோம். அந்த புத்தகத்துக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து செய்தியும் எழுதியிருக்கின்றீர்கள். இது வந்து தமிழோசைக்கு வந்து நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய நேரத்தை செலவு செய்து இதில் எழுதுகின்ற எல்லோருமே தன்னார்வ தொண்டோடு தான், மனதோடு தான் அதை எழுதுகிறார். யாரும் பணம் எடுப்பதில்லை. எங்கள் நேரத்தை செலவழிக்கிறோம். பல ஆராய்ச்சிகளை செய்துதான் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். ஒரு கட்டுரையை சும்மா எழுதிவிட முடியும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பல விஷயங்கள் நான் எழுதியிருக்கிறேன். சாக்லேட்டை பற்றிய ஒரு கட்டுரை எழுதுனேன். ஒரு சாக்லேட்டை பற்றிய ஒரு கட்டுரை எழுதுவது என்றால் அதை பற்றி பல ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். சாதாரண சர்வசாதாரணமாக எழுதி, இதே போல ஒவ்வொரு கட்டுரைக்கும் பல மணி நேரங்களை நாம் செலவு செய்துதான் அதை எழுதுகிறோம். அதே போல தமிழோசை பத்திரிகையிலும் நீங்களும் மாதா மாதம் கட்டுரைகள் எழுதுகிறோம். இது போல் இன்னும் பல, திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் பலகாலம் எழுதினார்கள். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட எங்கள் எண்ணங்களை பதிவு செய்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு தளமாக அமைந்தது. எங்களுடைய எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாவற்றையும் பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது. அதிலிருந்து ஒரு நூல், தமிழ் ஓசையிலிருந்து ஒரு நூல் வந்து வெளியானது என்று நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கும் பெருமையாக இருக்கின்றது. அது தமிழ் ஓசைக்கும் பெருமை. இப்ப நீங்க வந்து 30 இப்போ சிட்னியில் வாழ்கிறீர்கள். இந்த ஆரம்பத்தில் நீங்கள் சிட்னிக்கு வந்த போது நிச்சயமாக ஒரு கலாச்சார அதிர்ச்சி இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்பொழுது எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது? சிட்னிக்கு வந்து கால் வைத்த போது ஒரு புதிய உலகத்தை நான் தரிசித்தேன். ஏன்னா இதற்கு முன்பு சந்திக்காத மனிதர்கள், சந்திக்காத இனத்தை இங்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தொடக்க காலத்திலே தீவாக வாழக்கூடிய, இந்த நாட்டுக்குள்ளே தீவு போல வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்படி வாழ்ந்த காலத்திலே மக்களை தேடி போகிற ஒரு இடமாக ஆலயங்கள் இருந்தன. இப்போ ஆலயத்தில் தான் போய் தமிழர்களை பார்க்க முடியும். எனவே ஆலயங்களுக்கு போன போதுதான் தமிழருடைய வட்டாரத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு இங்கு நடக்கிற தமிழ் விழாக்கள் போன்றவற்றிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, தமிழ் விழாக்களை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தொடக்க காலத்திலே, அதாவது இலங்கையில யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே, இங்கு நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. காரணம், அங்கு யுத்தம் முடிவடைந்து விட்டது. இன்றைக்கு அவர்கள் குடியேறிய 30-35 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டனர். இன்றைக்கு அவர்களுடைய சந்ததியினர் தலையெடுக்க தொடங்கி இருக்கிற ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே சந்ததியினருடைய எண்ணங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கின்றன. அது தவிர்க்க முடியாத ஒன்று. பழையவர்கள் பலதை நினைத்து கொண்டிருப்பார்கள், புதியவர்கள் புதிய தேசத்தோடு இருப்பார்கள்.
எனவே இதுல அதிர்ச்சி தரக்கூடியது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது இதுவெல்லாம் இப்படி நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனாலும் எங்களை மொழி மட்டும்தான் எங்களை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மொழியும் இல்லை என்றால் எங்களை இணைக்கக்கூடிய ஒன்று இல்லை என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். எனவே அந்த மொழிக்கான ஒரு இடத்தை ஆலயங்கள், தேவாலயங்கள் போன்றவை நேரடியாக மறைமுகமாக தருகின்றன, தமிழ் விழாக்கள் தருகின்றன. சிட்னியை பொறுத்தவரையில் இன்றைக்கு நுண்ணுயிர் கிருமியின் காரணமாக எந்த விழாவும் நடைபெறுவதில்லை. ஆனால் மற்ற நாட்களிலே ஒவ்வொரு சனி ஞாயிறும் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கம்பன் கழகம் இங்கு இளைய தலைமுறையினை ஊக்குவித்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையிலும் கம்பன் கழகம் தன் நிகழ்ச்சிகளை நடத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுபோல பல்வேறு அமைப்புகள். ஆனால் இவையெல்லாம் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பதற்கான உறுதிமொழியை என்னால் தர முடியாது. அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை மத்தியில் தமிழ் இருக்குமா என்ற கேள்விக்குறியும் மெல்ல தலை தூக்கி நிற்கிறது. அதற்கு நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், தாயகத்தோடு தங்களுடைய பெற்றோர்களோடு உறவு விலகி விலகி போக, அல்லது அவர்கள் மறைந்த பிறகு தாங்கள் தனித்து விடப்பட அவர்களுடைய எண்ணங்கள் வேறு விதமாக மாறக்கூடும். அவர்களை அப்படி மாற்றாமல் இருப்பதற்கு அவர்களை தமிழ் தெரிந்தவர்களாக, தமிழ் பண்பாடு தெரிந்தவர்களாக உருவாக்குவது ஒரு முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொடக்கத்திலே இருந்தாலும் இன்றைக்கு அதிர்ச்சி என்று சொல்ல முடியாது. காரணம், இங்கே இப்ப திருமணங்கள் என்பது பலவிதமாக கலந்து நடக்கின்றன, உங்களுக்கு தெரியும். அதாவது காவேரி நீருக்கு அங்கே தமிழகமும் கர்நாடகம் சண்டை பிடிக்கிறது. ஆனால் இங்கே கர்நாடக பெண்ணை தமிழ்நாட்டு இளைஞன் திருமணம் செய்கிறான், ஆந்திர பெண்ணை திருமணம் செய்கிறான், வட இந்திய பெண்ணை திருமணம் செய்கிறான், வெள்ளை இனத்து பெண்ணை திருமணம் செய்கிறான். இவர்களுடைய பார்வை வேறு. இதெல்லாம் தமிழுக்கு தமிழர்களுக்கு வாழ்கிற அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் இது அதிர்ச்சி அல்ல. தமிழ் இலக்கியத்தை படித்தவர்களுக்கு ஒரு பாடல், அந்த பாடலே இதற்கான பதில் கொடுக்கும். ஒரு அந்த பாடல் அந்த ரெண்டு வரையும் நான் சொல்றேன். யாயும் யாயும் யாராகினரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர் என்று அந்த பாடல், குறுந்தொகையில வருகிற பாடல் என்ன சொல்கிறது என்றால், உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் யார் யாரோ, உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் யார் யாரோ, நாமெல்லாம் எப்படி ஒன்றிணைந்தோம். நாம் ஒன்றிணைந்தது செம்மண் நிலத்திலே பெய்த மழையிலே நீர் எது மண் எது என்று தெரியாமல் கலந்தது போல நாம் காதலிலே கலந்து விட்டோம் என்ற ஒரு செய்தி பழம் இலக்கியமான குறுந்தொகையிலே அந்த பாடலிலே இருக்கிறது. அது இன்றைக்கு உண்மையாகி கொண்டிருக்கிறது. அதுதான், இது அதிர்ச்சி என்று சொல்ல முடியாது. இது நம் முன்னோர்கள் காட்டிய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. எனவே இவற்றை நாம் எதிர்கொண்டுதான் இங்கு வாழ வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அப்படி எதிர்கொள்கிற போது அவர்கள் மொழியை விட்டு விடாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்தை மட்டும்தான் நாம் கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். சரி, சங்ககால இலக்கியங்களை பத்தி நீங்கள் சொல்லும் போது, சங்ககால இலக்கியங்களில் இப்ப அந்த காலங்களில் ஜாதிகள் என்று பல பிரிவினைகள் இருந்தன. அப்படி இருந்த போது ஜாதி விட்டு ஜாதி சென்று திருமணம் முடித்த கதைகள் இலக்கியங்களில் இருக்கின்றன. சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஜாதியை பற்றி அல்லது ஜாதியை விட்டு ஜாதி திருமணம் செய்வதை பற்றிய எதிர்மறையான செய்திகள் இல்லை. அது அதற்கு ஒரு பாடல், நீண்ட பாடல், ஆனால் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சங்க இலக்கியத்திலே அது கலித்தொகையிலே வருகிறது. ஒரு பெண்ணை பெற்ற தாய் வேகமாக தன்னுடைய மகளை தேடி போய்க் கொண்டிருக்கிறார். எதிரே அந்தணர்கள் வருகிறார்கள். அந்தணர் என்றால் இந்த ஐயர்கள் அல்ல, பழைய கால அந்தணர்கள் என்பவர் அறவோர். அவர்கள் பிச்சை எடுத்து வாழ்பவர்கள். அவர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தாய் போய் கேட்கிறாள், இவ்வழியே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இளவயதிலே உள்ளவர்கள் போனார்களா என்று. ஆம், போவதை கண்டோம், என்ன காரணமாக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்க, ஐயா அந்த பெண் வந்து என்னுடைய மகள், அவள் விரும்பிய விருடு போய்விட்டால் அதைத்தான் கேட்கிறேன் என்று. அப்பொழுது அந்த அந்தனர் சொல்கிறார், அந்த இளைஞனை பார்க்கிற போது மிக நல்லவனாக தெரிகிறான், அவன் முகம்
முகத்திலே மிக வெளிச்சமான மகிமை தருகிறது. அதையிட்டு நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் சந்தன மரங்கள் காடுகளிலே உருவாகின்றன, மரங்களை அறுக்கிறார்கள், கட்டைகளாக்குகிறார்கள், பிறகு கட்டைகளை தேய்த்து அதை பூசிக்கொள்கிறார்கள். அந்த மரம் உருவானது காட்டில், ஆனால் கட்டை வெளியே போய் விடுகிறது. அப்போ அந்த சந்தன மரம் யாருக்கு சொந்தம், அந்த வாசம் யாருக்கு சொந்தம் என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும். யாழ் இருக்கிறது, யாழிலிருந்து இசை வெளியே வருகிறது, அந்த இசையை கேட்பவர்கள் ரசிக்கிறார்கள். இப்பொழுது இந்த இசை யாழுக்கு சொந்தமா, கேட்பவர்களுக்கு சொந்தமா? அதே போல கடலிலே முத்துகள் இருக்கின்றன, முத்துகளை எடுத்து மாலைகளை செய்கிறார்கள், மாலைகளை அணிகிறார்கள். இப்பொழுது முத்துகள் கடலுக்கு சொந்தமா, அணிந்தவருக்கு சொந்தமா என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பெண் என்பவள் உன்னை விட்டு ஒரு நாள் போக போகிறவள். அவள் ஒருவனோடு போய்விட்டால் அவன் நல்லவனோடு போயிருக்கிறாள், அதை பற்றி கவலைப்படாதே என்று அந்த பாடல் அமைந்திருக்கிறது. பழைய காலத்திலே இப்படி போனவர்களை உடன்போக்கு போனவர்கள் என்று சொல்வார்கள். ஆனா இப்ப என்னன்னா ஓடி போயிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் பழைய காலத்தில் ஓடி போய்விட்டவர் என்று சொல்வதில்லை, உடன்போக்கு போனவர்கள் என்று சொல்வார்கள். எனவே சங்க இலக்கியத்தை பார்க்கும் போது காதல் என்பது இனங்களை கடந்து ஜாதிகளை கடந்த ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு. ஜாதி என்பது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழர்கள் மத்தியிலே வேரூன்று ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு பிறகு அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை இன்று வரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சங்க இலக்கியத்திலே அவ்வகையான ஜாதி மோதல், ஜாதி திருமண தடைகள் எதுவும் இருந்ததாக சங்க இலக்கியத்துல எந்த கூறுகளும் இல்லை. ஜாதுமூரை யாவரும் கேளுகின்றது அந்த காலத்தில். ஆமா, நிச்சயமா. இப்ப நீங்க வந்து பல காலங்கள், பல வருடங்கள் சிட்னியில் வாழ்ந்ததுக்கு பிறகு சில காலம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போய் வாழ்ந்தீர்கள். தமிழ்நாட்டிற்கு நான் போனதற்கு காரணம் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த மண் சார்ந்த பண்பாடு, தமிழ் போன்றவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. முதலில் இலங்கை போவதற்கு முயற்சி செய்தோம். என்னுடைய கடவு சீட்டு ஆஸ்திரேலிய கடவு சீட்டு, பிள்ளைகளுக்கும் ஆஸ்திரேலிய கடவு சீட்டு என்பதால் ஒரு மாதத்திற்கு மேல் விசா புதுப்பிப்பதற்கான சூழல் அங்கு இல்லை. அப்படி புதுப்பித்தாலும் அதற்கு அதிகமான டாலர் மூலமாக கட்டணங்கள் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் என்னுடைய மனைவி இந்திய கடவு சீட்டு வைத்திருந்தார், அவர் இந்தியாவிலிருந்து வந்தவர். எனவே இந்திய தூதரகத்தை அணுகிய போது அவர்கள் தாய் இந்தியா கடவு சீட்டு இருப்பதனால் பிள்ளைகளுக்கு 5 வருட விசா கொடுத்து விட்டார்கள். எனக்கும் விசா கொடுத்தார்கள். ஆனால் இலங்கையில் பிறந்ததினால் புதுப்பிக்க வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் போய் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று கொடுத்தார்கள். அது காரணம் இலங்கையில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எனவே நாங்கள் அதை காரணம் காட்டி திருச்சிக்கு போனோம். திருச்சியில் போய் இருக்கும் பொழுது பள்ளிக்கு பிள்ளைகளை பள்ளியிலே சேர்ப்பதற்கு முயன்ற போது அது கொஞ்சம் முடியாத ஒரு காரணமாக இருந்தது. திருச்சியில் செயின்ட் ஜோசப் கான்வென்ட் என்ற ஒரு பள்ளிக்கூடம் உண்டு. அந்த பள்ளிக்கூடம் தான் மிகுந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என கண்டறியப்பட்டது. ஆனால் அங்கே போய் அந்த சிஸ்டரோடு, பிரின்சிபலாக இருந்த சிஸ்டரோடு பேசிய போது, அந்த சிஸ்டர், இங்கே இடமே இல்லை, நீங்கள் எங்கே வந்து கேட்கிறீர்கள் என்று. ஐயா, அம்மா, உங்களை நம்பித்தான் நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தோம், எங்களை நம்பி நீங்கள் எங்களை கேட்காம எப்படி வந்தீங்க, இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்வென்று தெரியாமல் அன்று மாலை தமிழ் சங்கத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது, அதிலே கலந்து கொள்ள போயிருந்தேன். அப்பொழுது பாதர் ஒருவரை சந்தித்தேன், அமுத நடிகள் என்று பெயர் வைத்திருப்பவர், இலக்கியத்தில் ஆர்வமுள்ளவர். அவருக்கு என்னை தெரியும், எழுத்தின் மூலமாக தெரியும். என்னை பார்த்து எப்போ வந்தீங்கன்னு கேட்டார். அப்போ சொன்னேன், என்ன கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னாரு. இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. இல்லை இல்லை, ஏதோ இருக்குது, சொல்லுங்கள், என்ன விஷயம்? பாதர் இப்படி பிள்ளைய வந்து கான்வென்ட்ல சேர்க்கணும், ஆனால் அந்த பிரின்சிபல் வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுதான் யோசனையாக இருக்கு. ஓ, அதான் பரவாயில்ல, நாளைக்கு காலையில் நீங்கள் என்னுடைய சேர்ச்சுக்கு வாங்க, நாம் அங்கேருந்து அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லி அடுத்த நாள் காலை அவரை போய் சந்தித்தேன். அவரை கூட்டிக் கொண்டு போனார். போய்
நாங்கள் ரெண்டு பேரும் பிரின்ஸிபல் அலுவலகத்துக்கு நுழைய முற்பட்ட போது அந்த பிரின்ஸிபல் சிஸ்டர் என்னை வந்து வெளியே இருக்க சொல்லிட்டு பாத்திரம் மட்டும் உள்ளுக்கு எடுத்து 45 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடந்தது. எனக்கு எதுவுமே தெரியாது, வெளியே இருந்தேன். வெளியே வந்து சொன்னார் ஃபாதர், பாப்பா வந்து பரீட்சை எடுக்கணும், பரீட்சை எடுத்தால் தான் சித்தி அடைஞ்சால் தான் கொடுப்பாங்கன்னு. அது சரின்னு சொன்னேன். அப்போ தான் ஃபாதர் திரும்ப ஆட்டோவில் வரும்போது சொன்னார், உங்களுக்காக நான் 45 நிமிடம் பேசினேன். அவர்கிட்ட சொன்னேன், அவங்கள்ட்ட சொன்னேன், அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், தமிழில் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார், தமிழ் உலகம் அறிந்த ஒரு எழுத்தாளர், அவருடைய பிள்ளைக்கு நீங்கள் இடம் கொடுக்கலன்னா யாருக்கு கொடுக்க போகிறீங்க என்று கேட்டபோது அந்த மதர் ஃபாதரை கேட்டாங்களா, உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு அப்படின்னு. எந்த உறவும் இல்லை, அவர் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு வாசகன், அந்த அடிப்படையில் தான் அந்த இதை செய்கிறேன். எனவே அப்போ அதுக்கு பிறகு சேர்ந்து அங்கே பிள்ளைகள் படித்து வந்தார்கள். அது அந்த நேரத்தில் தான் நான் இந்தியாவில் இருந்து நிறைய எழுத்துக்களை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ தான் வியக்க வைக்கும் தமிழர் அறிவியல்னு ஒரு நூல் எழுதினேன். அந்த நூல் எழுதுவதற்கு எனக்கு அடிக்கோளாக இருந்தது, சென்னை வானொலியில் மீபா சோமு என்று ஒருவர் இருந்தார். அந்த மீபா சோமு வந்து முகமது செல்வம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். மலேசியாவிலே நான் போயிருந்த போது எழுத்தாளர் பீர் முகமது வீட்டிலே இந்த புத்தகத்தை பார்த்தேன். நாலஞ்சு பக்கம் புரட்டியதுமே என்னை புரட்டி விட்டது. உடனே அவர்கிட்ட கேட்ட, இந்த புத்தகத்தை நான் கொண்டு போக முடியுமான்னு. தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னார். கொண்டு வந்து படித்த போது தான் எனக்கு இவ்வளவுதான் தமிழ் இலக்கியத்தை போய் படிக்காமல் இருக்கிறமே எவ்வளோ பெரிய தவறு என்ற செய்தி எனக்கு உள்வாங்கியது. தொல்காப்பியத்தில் இருக்கிற அறிவியல் கூறுகளையெல்லாம் அவர் எழுதியிருந்தார். அப்போது கலைஞர் தொல்காப்பிய பூங்கா எழுதவில்லை, அதற்கு முன்பே அவர் எழுதியிருக்கிறார். உடனே தொல்காப்பியம் மற்ற இலக்கியங்கள்லாம் எடுத்து படித்த போது மிரண்டு போனேன். இவ்வளோ பெரிய சொத்துக்களை வைத்து கொண்டு ஒன்றுமே இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று தான் வியக்கவிக்கும் தமிழர் அறிவியல் என்ற நூலை எழுதினேன். அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு தமிழகத்தில் கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக திருக்குறளுக்கு அறிவியல் பார்வையிலே உரை எழுதினேன். திருக்குறளுக்கு அறிவியல் பார்வையில் உறவை எழுதுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்கலாம். திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர், ஆனால் உரை எழுதியவர்கள் அதை படித்த மனிதர்கள். இப்படி எழுதியவர்கள் தங்களுடைய பார்வையிலே எழுதி உரை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒழிய திருவள்ளுவர் என்ன நினைத்தார், அவருடைய உள்ளத்தில் என்ன எழுந்திருக்கும் என்ற அடிப்படையிலே அவருடைய மற்ற குறள்களை பார்த்து யாரும் உரை எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. சில முரண்பாடுகள் இருக்கின்றன. எனவே நான் அறிவியல் பார்வையிலே, அறிவியல் கட்டாயம் நமக்கு அவசியம், அறிவியல் பார்வையிலே உரை எழுதினேன். அந்த புத்தகமும் நல்ல வரவேற்பை கிடைத்தது. ஆனால் இந்த புத்தகம் எழுதுவதற்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மிக வலிமையானது, அதை சொல்ல வேண்டும். உண்மையிலே நான் ஒரு 10 குரட்பாக்களுக்கு 10 அதிகாரத்திற்கு உரை எழுதிவிட்டு ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது. ஏன்னா கடைகளில் போய் பார்த்தா யார் யாரோ எழுதின உரையெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 100-200 பேருக்கு மேற்பட்டவர்கள் உரை எழுதியிருக்காங்க. எங்கள் கடையில் பார்த்தா எக்கச்சக்கமான உரைகள் இருக்கின்றன. நானும் எழுத வேண்டுமா என்று சோம்பி போய் வைத்து விட்டேன். ஒரு நாள் என்னை பார்க்க ஒரு வயதான ஒரு மனிதர் வந்தார். ஆனால் அவர் யாருன்னு தெரியல, அவருடைய பெயர் கூட மறந்துருச்சு, அவருடைய விலாசத்தை கூட நான் வாங்க மறந்துட்டேன். சில நேரம் ஒரு மகிழ்ச்சியில் இதெல்லாம் இல்லாமல் போகும், உங்களுக்கு தெரியும் மனித உணர்வுகள். அவர் வந்து கேட்டார், என்ன அடுத்து எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், திருக்குறளுக்கு உரை எழுதுனேன், ஒரு 10 அதிகாரத்தோடு நிறுத்திட்டேன், நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க ஐயா, நான் தொடர்ந்து எழுதணுமா என்று ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது என்று அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், எழுதுனதை கை வச்சுருக்கீங்களா, எடுத்துகிட்டு வாங்கன்னார். கொண்டு போய் கொடுத்தேன், படித்து பார்த்தார். படிக்க சொன்னார், என்ன படித்தேன், அற்புதமாக இருக்குது, எழுதுங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் தூண்டுதலில் எழுதினேன். ஆனாலும் எனக்கு மனம் ஒப்பவில்லை. நாமும் எழுதி ஒரு நூலை கொண்டு வந்து அது எந்த அளவுக்கு வரவேற்பு பெறும் என்ற எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. எனவே நான் எழுதாமல் யோசிச்சு கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு தூங்கினேன். தூங்கி கொண்டிருக்கும் போது யாரோ என்னை தட்டி எழுப்பியது போன்ற ஒரு கனவு. அதான் திருவள்ளுவர் மாதிரி ஒருவர், என்ன எழுதுனது, ஏன் நிப்பாட்டிட்ட எழுது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே விழித்தேன். பக்கத்தில் மனைவி இருந்தால் அவர்கிட்ட சொன்னேன், என்ன திருவள்ளுவர் மாதிரி ஒருத்தர் வந்து என்னை எழுப்பினாரு, ஏன் எழுதலைன்னு கேட்குறாரு. அவர் உங்களுக்கு என்ன பைத்தியமா, திருவள்ளுவர் எங்க இங்கே வரப்போறாரு. அப்போதான் நினைத்தேன், இது என்னுடைய உள்ளத்திலே இருப்பது உணர்வுகள் இப்படி கனவாக வந்திருக்கும்.
அப்ப அது திருவள்ளுவர் சொன்னதாக எண்ணி அன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துல அந்த அகல உரை எழுதி முடித்தேன். அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில் வெளிவந்த திருக்குறள் உரைகளிலே மூன்று உரைகளை சிறந்த உரையாக தெரிவு செய்திருக்கிறார். அதிலே ஒன்று என்பதை நான் பணிவோடு இந்த இடத்துல தெரிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இது தமிழகத்திலே இருந்ததனால் ஏற்பட்ட உணர்வுகள். மேலும் தமிழகத்தில் இருந்தபோது என்னுடைய பிள்ளைகள் கலைக்காவேரியிலே பரதநாட்டியம் சங்கீதம் எல்லாம் கற்று அரங்கேற்றம் செய்தார்கள். கலைக்காவேரியை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருச்சியில இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 வருடம் அங்கே முழு நேரமாக படித்து அரங்கேற்றம் செய்தார்கள். மகளும் 6 வருடம் படித்து தன்னுடைய குரல் அரங்கேற்றத்தை அங்கே செய்தார். உண்மையிலே அது ஒரு ஃபாதர் தொடங்கிய ஒன்று. அந்த ஃபாதர் தான் கண்ணதாசனிடம் இயேசு காவியத்தை எழுதி வாங்கியவர் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அற்புதமான திருச்சி கலைக்காவேரி இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. திருச்சின்னு சொல்லும் போது எனக்கும் சில ஞாபகங்கள் வருகின்றன. என்ன, நீங்க அங்கு இருக்கும் போது பல தமிழ் நிகழ்ச்சிகளை கருத்தரங்குகள் எல்லாவற்றையும் நீங்கள் நடத்தினீர்கள். அந்த சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் எழுத்தாளர்களை தமிழ்நாட்டுக்கு வரவழைத்தீர்கள். அப்போது நானும் பாடுமேன் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களும் அங்கு வந்து ஒரு காலேஜ், எனக்கு அதனுடைய பெயர் சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு கருத்தரங்கு நடத்த இடம் அது. இன்னும் பல நாடுகளில் இருந்து பல தமிழ் அறிஞர்கள் வந்திருந்தார்கள். அந்த கருத்தரங்கு பிறகு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு எங்களை அழைத்திருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் சென்றோம். அங்கும் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன என்றால், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே என்னை ஒரு கேக் டெமான்ஸ்ட்ரேஷன், கேக் செய்முறை செய்து காட்டும்படி கூறினார்கள். ஸோ அந்த ஒரு பெரிய வாய்ப்பும் எனக்கு கிட்டியது என்பதை நினைக்கும் போது இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நீங்கள். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உண்மை உண்மை. தஞ்சாவூர், நான் திருச்சியில இருந்த பொழுது அப்துல் கலாம் கல்வி கற்ற தூய வளனார் கல்லூரி என்று தமிழிலே சொல்லக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரியிலே இருந்த தமிழ்துறை தலைவர் என்னை அழைத்தார் தொலைபேசியிலே. உங்களோடு சில விஷயங்கள் பேச வேண்டும், வாருங்கள் என்றார். உடனே நான் சென்றேன். புலம்பெயர்ந்த இலக்கிய நிகழ்வு ஒன்றை நடத்த வேண்டும், நீங்க தான் அதுக்கு பொறுப்பு, வெளிநாட்டில இருந்து வர்றவங்களுக்கு நீங்க தான், உங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் நாம் செய்ய முடியும் என்று கேட்டார்கள். நான் அதில் ஒத்துக்கொண்டேன். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கும் மலேசியாவில் இருந்த சில பேர் எல்லாம் அழைப்பை விடுத்து மிகப்பெரிய என்னங்க ஜெர்மனியிலிருந்து கூட ஒரு பெண்மணி வந்து. ஆமாம், அதே ஜெர்மனியிலிருந்து எல்லாம் அறிஞர்கள் அங்கு வந்தார்கள். உங்களுக்கு ஒரு வரவேற்பு தமிழ் சங்கத்திலே கொடுத்திருந்தோம், மறந்துருக்கு, மறந்துட்டீங்கன்னு தெரியல. தமிழ் சங்கத்தில எல்லோருக்கும் வரவேற்பு. ஆமா, அதுல நீங்கள் பேசினீர்கள். நீங்கள் பேசிய படத்தோடு இந்து பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள். நீங்கள் பேசிய படத்தோடு அந்த பிரதி என்னிடம் இருக்கு, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்ப பழசுகளை எடுத்து பார்க்கும்போது அது அப்பதான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு உண்மையிலே ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த நிகழ்வு இன்றும் பெரிதாக பேசப்படுகிறது. அவர்கள் அது குறித்து ஒரு நூல் கூட வெளியிட்டிருந்தார்கள். அந்த விழாவில எனக்கு அறிவியல் தமிழ் எழுத்தாளர் என்று ஒரு பட்டத்தையும் கொடுத்தார்கள். புனித தூய வளனார் கல்லூரி. தூய வளனார் கல்லூரி என்பது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இணையானது, அப்துல் கலாம் அவர்கள் படித்த பள்ளி. எனவே அங்கே தமிழகத்தில் இருந்த பொழுது என்னால் முடிந்த அந்த உணர்வு தூண்ட நான் பல காரியங்களை செய்திருக்கிறேன். இதற்கெல்லாம் எனக்கு அடித்தளம் விட்டது மாத்தளை தான். மாத்தளையிலே நான் கற்றுக்கொண்டது. உதாரணமாக மாத்தளையில கார்த்திகேஷ் அவர் 2 நாளைக்கு முன்பு தான் அமரர் ஆகிவிட்டார். கார்த்திகேஷ் அவர்கள் முதன் முதல் திருக்குறள் மாநாட்டை அங்கு நடத்தியிருந்தார். அதிலே அவருக்கு ஒரு தொண்டனாக நான் வரைபுரிந்தேன். அப்போ அந்த மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அந்த அனுபவத்திலே தான் நான் திருச்சியிலும் சரி சிட்னியிலும் சரி பல நிகழ்வுகளை மாநாடுகளை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
உண்மையிலேயே திருச்சியில் இருந்தபோது நான் செய்த அந்த நிகழ்வுகள் இன்றைக்கும் பல பேரால் பாராட்டி போற்றப்படுகிறது. இது மகிழ்ச்சியான ஒன்று தான். நல்ல எங்களுக்குமே நல்ல அனுபவம். அந்த வந்த அந்த குறுகிய காலகட்டத்தில் பலரை சந்திக்கின்ற வாய்ப்பு, பல அறிஞர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அப்போது வைஸ் சான்சலராக இருந்தவர் பெயர் சுப்பிரமணியம், திரு சுப்பிரமணியம் அவர்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் அங்கு பலருடைய அறிமுகங்கள் ஏற்பட கூட எங்களுக்கு வாய்ப்பாக அது அமைந்தது. இன்று வந்து தமிழ் மொழி என்று எடுத்துக்கொண்டார், இன்று நமது மொழியின் நிலைமை பொதுவாக உலகளவில் தமிழர்களின் நிலை, தமிழர்களின் தமிழ் மொழி. ஸோ இந்த மொழி எந்த நிலையில் இன்று இருக்கின்றது, இனி வரப்போகும் காலங்களில் எப்படி இருக்க போகின்றது என்பது பலருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம்? இப்போது இங்கு ஆஸ்திரேலியாவில் சென்சஸ் எடுக்கின்ற காலகட்டம் இது. எல்லோரும் தமிழர்கள் இல்லங்களில் என்ன மொழி பேசுகிறீர்கள், தமிழ் பேசுகிறோம் என்று கூறுங்கள், உங்களுடைய பூர்வீகம் என்ன என்று கேட்கும் போது அதற்கு தமிழ் என்று பதில் சொல்லுங்கள் என்று பல இடங்களில் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இது பற்றி? இது இந்த கருத்து கணிப்பை பற்றி கேட்கறீங்களா? கருத்து கணிப்பு ஒன்று. மற்ற விஷயம் வந்து நாளைய தமிழ் எப்படி இருக்கும். ஆஸ்திரேலியாவில் எடுக்கிற கருத்து கணிப்பில் நம்ம தமிழர் என்று போடுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிறந்த இடம்ங்கிற போது நீங்கள் பிறந்த ஊரை போட்டாலே அது போதும். வீட்டில் பேசும் மொழி தமிழ் என்று போடுவது தான் நமக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கும். இன்றைக்கு இந்திக்காரர்களை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆங்கிலம் பேசினாலும் இந்தின்னு போட்டுடுறாங்க. இப்போ இந்தின்னு போட்டதுனால அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, மொழிபெயர்ப்பு வாய்ப்புகள், அவர்கள் அரசாங்கத்துடைய அறிவித்தல்களை இந்தி மொழியிலே கொண்டு போகிற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. இது பல பேர் அறியாமல் இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே தமிழ் சரியான எண்ணிக்கையை வைத்து தான் அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்கும். அப்போ நாம் தமிழ்னு கட்டாயம் போடணும். அது வந்து எல்லாரும் செய்வாங்க. அதுக்கான பிரச்சாரங்கள் வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இப்பொழுது பொதுவாக தமிழை பற்றி சொல்லப்போகிறேன். இந்த இன்றைக்கு தமிழ் என்பது கல்வி மொழியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் இது எந்த வகையில் சாத்தியம் என்ற கேள்விக்குறி பல பேருக்கு இருக்கிறது. இப்பொழுது கனடாவிலே பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறை தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்காவிலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறை தொடங்கி இருக்கிறார்கள். ஜெர்மனியில இருக்கிற பல்கலைக்கழகம் தமிழ் துறை மூட போன போது தமிழக அரசு பண உதவி செய்து திரும்பவும் இயங்க வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தேன். ஆனால் இவையெல்லாம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது தமிழ் கல்வி. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் தமிழ் கல்வி கட்டாயமான பாடமாக இல்லை. அதுதான் அங்க ஒரு பிரச்சனை. இலங்கையிலே தமிழ் கல்வி கட்டாய பாடம். சிங்களவருக்கு சிங்களம், தமிழருக்கு தமிழ், இஸ்லாமியருக்கும் அதுதான். இதுல சித்தி அடைந்தாதான் நீங்க பல்கலைக்கழகம் போக முடியும். இலங்கை உங்களுடைய தாய்மொழியில் சித்தி அடைஞ்சாதான் பல்கலைக்கழகம் போக முடியும். தமிழ்நாடு தமிழை படிக்காமல் நீங்கள் வேறு ஆங்கில மொழிகளை படித்து, பிரெஞ்சு படித்து, அல்லது ஜெர்மன் படித்து, ஜப்பான் படித்து விட்டு நீங்கள் காலேஜ், அதாவது பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய காலேஜுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில ஏன் இதை அப்படி செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய வருத்தம். அவர்கள் தமிழை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். உதாரணமாக தெலுங்கானா என்று ஒரு மாநிலம் பிரிந்தது உங்களுக்கு தெரியும். ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா பிரிந்திருக்கிறது. தெலுங்கானா மொழிக்கும் ஆந்திர மொழிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆங்கிலத்தில் சிமிலர் என்று சொல்வார்கள். ஆனாலும் தெலுங்கானா ஒரு தனி மொழி. எனவே அங்கே ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் உண்டு. மத்திய அரசாங்கத்துடைய நிதியுதவியில் இயங்குகிற கல்லூரிகள் உண்டு. அங்கெல்லாம் தெலுங்கானா மொழி இல்லை. ஆனால் மாநில அரசு என்ன செய்தது என்றால், எங்கள் மாநிலத்திலே இருக்கிற சர்வதேச பள்ளிகளும் மத்திய அரசின் பள்ளிகளும் எங்களுடைய மொழியை கட்டாய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கான மின்சாரத்தை நாங்கள் துண்டிப்போம், உங்களுக்கு வழங்குகிற நீரை நாங்கள் கொடுக்க மாட்டோம்,
உங்களுடைய வாகனங்களுக்கான பதிவை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதும் எல்லோரும் அங்கே கல்வி தெலுங்கான மொழியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்லை. தமிழ் படிக்காமலே நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பு. அதனாலே மற்ற மாநிலத்தில் உள்ளவர்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறார்கள். அதில் வர்த்தகம் இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் தமிழ் ஒரு கட்டாய பாடம், எல்லா பாடமும் தமிழில் இல்லாவிட்டாலும் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக இருக்க வேண்டும். அதை அவர் அதை செய்வார்களே ஆனால்தான் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு காணணி அல்லது அல்லது முக நூல் ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடியவற்றெல்லாம் தமிழை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்றைக்கு இணையதளத்திலே தமிழ் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு காலத்திலே விஜி தீவிலே வாழ்ந்த தமிழர்கள் அல்லது ரீயூனியனில் வாழ்ந்த தமிழர்கள், மொரிஷியில் வாழ்ந்த தமிழர்கள் தமிழை கற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே அவர்கள் அந்தந்த நாட்டு மொழிகளிலே மூழ்கி போனார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. இன்றைக்கு நீங்கள் ஐஸ்லாந்தில் வாழ்ந்தாலும் தமிழை இணையதளம் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் கொஞ்ச காலமாக தமிழை படியுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அதை கொஞ்சம் அதை மாற்றி தமிழையும் படியுங்கள். ஆங்கிலத்தை படிக்கிற போது, ஜெர்மன் படிக்கிற போது தமிழையும் படியுங்கள் என்ற ஒரு சொல்லை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அடையாளம் தமிழ். நம் தமிழ் இல்லை என்றால் நம்மளுடைய அடையாளம் இல்லாமல் போய்விடும். எனவே தமிழ் கல்வி நமக்கு அவசியம். இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில நீஸ் HSC பரீட்சையிலே தமிழ் ஒரு பாடமாக எடுத்து அதன் புள்ளிகளை நீங்கள் சேர்த்து உங்கள் விருப்பமான கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னுடைய மகள், இரண்டாவது மகள் தமிழிலே அதிகமான புள்ளிகளை எடுத்து அதை அதிலே சேர்த்து அவள் கணக்குத்துறையிலே பட்டம் பெற்றார். ஆனால் இங்கே படிக்கிற தமிழ் மாணவர்கள் அத்தனை பேரும் தமிழை எடுக்கிறார்கள் என்றால் ஒரு கேள்வி. ஒவ்வொரு வருடமும் 30-40 மாணவர்கள் மட்டுமே தமிழை படிக்கிறார்கள். ஆனால் உண்மையான மாணவர்கள் தொகை, தமிழ் படிக்காத மாணவர்கள் தொகை 50-60-100 கூட இருக்கலாம். இவர்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டினால்தான் பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ் துறை ஏற்படுத்துவதனால் பலன் இருக்கிறது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாவை கொடுத்து ஒரு தமிழ் துறை உண்டாக்கி இருக்கிறார்கள். அங்குள்ள மாணவர்கள் தமிழ் படிக்காமல் போனால் யார் அந்த ஆய்வை செய்வார்? ஆங்கிலேயர்கள் அந்த ஆய்வை செய்கிற போது தவறான கருத்துக்களை எல்லாம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழர்கள் அந்த ஆய்வு செய்யும் போது சரியான ஆய்வு, தமிழ் சம்பந்தமான ஆய்வுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே தமிழ் வந்து கற்றல் மொழியாக நாம் தமிழ் சமூகத்திலே வருமேயானால், அது உறுதிப்படுமேயானால் தமிழ் அடுத்த தலைமுறையிலே தலை தூக்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலே தமிழ் படித்தவனுக்கு வேலை இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவனே தமிழ் படித்தா வேலைக்கு போக முடியாது என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற புதிய அரசு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆலயங்களிலே தமிழ் அர்ச்சனை கட்டாயமாக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்வில் இன்று தொடக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 45 கோயில்களிலே தமிழ் மொழியிலே அர்ச்சனை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் வரவேற்க ஒன்று. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியது, தமிழ்நாட்டிலே கல்வி கற்கிற தமிழ் மாணவர்களும் சரி, வெளிநாட்டு மாணவர்களும் சரி, தமிழை ஒரு பாடமாக கற்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும். 8-ஆம் வகுப்பு 5-ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம் என்று இருக்கிறது. அதை 12-ஆம் வகுப்பு வரை கட்டாய பாடம், அதாவது +2 என்று சொல்லக்கூடிய வரை கட்டாய பாடமாக அவங்கள் கொண்டு வர வேண்டும். முதலே +2 என்ற ஆங்கில சொல்லே தவறு. 12-ஆம் வகுப்பு என்றே வைக்கலாம், அதில் தவறு இல்லை. +2 என்று ஆங்கிலத்திலே வைத்திருக்கிறார்கள், அது தவறான ஒன்று. எனவே தமிழை கல்வி மொழியாக கொள்ளாவிட்டால் நாங்கள் அடுத்த தலைமுறையிலே காணாமல் போய்விடுவோம். இதற்கு பிஜியில இருக்கிற தமிழர்கள் உதாரணம். பிஜியில இருக்கிற தமிழர்கள் என்று எல்லோரும் இந்தி பேசுபவர்களாக மாறிவிட்டார்கள். மொரிஷியஸில் இருக்கிற தமிழர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தமிழ், விரதம் இருக்கிறார்கள், தீபாவளி கொண்டாடுகிறார்கள், பொங்கல் கொண்டாடுகிறார்கள், ஆடி திருவிழா கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தமிழ் தெரியாது, பிரெஞ்சு மொழியிலே அந்த ஊரிலே இருக்கிற ஒரு கலப்பு மொழியை பேசுகிறார்கள். அதே போல ரீயூனியன் இருக்கிற மொழி இருக்கிற மக்கள் அவர்களெல்லாம் இன்று தமிழ் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். காரணம், கணனியிலே தமிழ் இருப்பதால். எனவே தமிழ்நாடு தான் இதை முதலிலே செய்ய வேண்டும். முதலிலே எனக்கு உடனே மலேசியாவில் 700 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே தமிழ் பள்ளிகள் இருந்தாலும் அங்குள்ள மக்கள்
மலாய் பள்ளிகளிலே ஆங்கில பள்ளிகளிலே சீன பள்ளிகளிலே பிள்ளைகளை சேர்க்க ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் பள்ளிகளுடைய தரம் அதிகமானது பிறகு தமிழ் பள்ளியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கு தமிழ் படித்தால் தமிழிலே பிழைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஆசிரியர் தொழில் கிடைக்கும். ஆசிரியருக்கான பயிற்சி கொடுக்கிற தொழில் இருக்கிறது. பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்கள் தொழில், வானொலியிலே பேசக்கூடிய, வானொலி நிகழ்ச்சி தயாரிக்கக்கூடிய, பத்திரிகையில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே தமிழ் என்பது அதை பயன்படுத்துகிற தொகையை வைத்து தான் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சூழல். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலிருந்து இதுக்கான உந்து சக்தி புறப்பட வேண்டும். வெறுமனே தமிழ் துறைக்கு பணத்தை கொடுப்பதோடு நின்று விடாமல் இதற்கான புறப்படுகிற சக்தி அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொன்னது சரி. இலங்கையில் வந்து தமிழ் தாய்மொழி கல்வி என்பது ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முதல் எல்லாம் ஆங்கிலம். எங்களுடைய அக்கா அண்ணா எல்லோரும் படிக்கும் போது அவர்கள் எல்லா பாடங்களையும் ஆங்கிலத்தில் தான் கற்றார்கள். ஆனால் நாங்கள் படிக்கின்ற காலம் வந்தபோது அங்கு தமிழ் மொழி என்பது ஒரு பாடமாக இருந்தது. தமிழ் மொழி கல்வி நாங்கள் கற்றோம், ஆங்கிலம் ஒரு பாடம், அதே சமயம் சிங்களமும் இன்னொரு பாடம், எங்களுக்கு கட்டாய பாடம். இது வந்து உண்மையிலேயே ஒரு பிழையான விடயம் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு மொழியை புதிதாக சிங்களத்தை கற்றுக்கொள்வது கூட ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு மனிதனுக்கு சமன், மூன்று மொழி தெரிந்தால் மூன்று மனிதர்களுக்கு சமன் என்று சொல்வார். இந்த இடத்துல ஒரு பாடல் சொல்ல, ஒரு மொழி தெரிந்தவன் கடனாளி, இருமொழி தெரிந்தவன் அறிவாளி, பழமொழி தெரிந்தவன் மேதை, தாய்மொழி தெரியாதவன் நோயாளி என்று நான் ஒரு ஒரு சொல்லை வைத்திருக்கின்றேன். அது இந்த இடத்துல ஞாபகப்படுத்த முடியும். நீங்க கடன் வாங்கணும். ஏன்னா ஆங்கிலத்தை மட்டும் தெரிஞ்சா தமிழ்ல பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கடன் வாங்கணும். தமிழ் மட்டும் தெரிஞ்சா ஆங்கிலத்துல பேச எழுத கடன் வாங்கணும். அதனாலதான் ஒரு மொழி தெரிந்தவன் கடனாளி, தாய்மொழியை தெரியாதவன் நோயாளி என்று நான் சொல்கிறேன். அப்ப தாய்மொழி தெரியாம நம்ம எப்படி இருக்க முடியும்? இப்ப நீங்க சொன்னீங்க உங்க அப்பா வந்து ஆங்கிலத்துல படிச்சாருன்னு, ஆனா அவர் பேசுற தமிழ்ல கலப்பே இல்லை. அவர் பேசுற தமிழ நான் கேட்டிருக்கேன், நல்ல தமிழ்ல தான் பேசுவார். அப்ப தமிழும் அவர் படிச்சிருக்காரு. அம்மாவிடம் படிச்சிருக்கலாம், அப்பாவிடம் படிச்சிருக்கலாம், தனியா படிச்சிருக்கலாம். அந்த உணர்வு இப்ப இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பேசும்போது பல ஆங்கிலத்தை கலந்துடுறாங்க. ஏழு வார்த்தை எடுத்தீங்கன்னா நாலு சொல் ஆங்கிலம், மூணு தமிழ். அப்ப அது எங்க, அது காசி ஆனந்தன் சொன்னது போல தமிங்கிலம் என்ற மொழி உருவாகி விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. அதுதான் அதுதான் கவலைக்குரிய செய்தி. இதை எப்படி இந்த புதிய அரசாங்கம் மாற்றப்போகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம லியோனி அவர்கள் பாடநூல்ல வந்திருக்கிறதுனால கொஞ்சம் வேலைகளை செய்வார்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக செய்வார் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். தமிழ் இன்று எப்படி இருந்தாலும் இன்னும் வரப்போகும் காலங்களில் இதைவிட இன்னும் ஒரு உன்னதமான நிலைக்கு தமிழ் மொழி வர வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையும் கூட, இல்லையா? நானும் அதனாலதான் நானும் தமிழ்ல எழுதிக்கிட்டு இருக்கேன், தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேர்காணல் கூட அது அதனுடைய சாட்சி தான். எங்களோடு நின்று விடக்கூடாது. இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய நமது மொழி இன்னும் தொடர்ந்து இருக்கணும்னா மக்கள் தமிழ் படிக்கணும். சில பேர் தமிழ்ல ஒண்ணுமே இல்லை, முட்டாள்தனம். தேன் இருக்குது, சாப்பிடாம நீங்க எப்படி அதனுடைய சுவையை சொல்ல முடியும்? தொட்டு பார்த்தா தான் தெரியும் அது சுவையானதுன்னு. அது போல தமிழை நீங்க உள்நுழைந்து பார்த்தா தான் தெரியும். அறிவியல்லாம் இருக்குது, சூரியன், சந்திரன், வான்வெளி இவற்றை பற்றி எல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு முன்பே தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள். பூமி உருண்டையான வடிவம் என்று 16ஆம் நூற்றாண்டு தான் மேல்நாட்டினர் நம்பினார்கள். மேல்நாட்டில் ஆய்வுல வந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பூமி உருண்டை வடிவம் என்ற ஒரு கண்டுபிடிப்பே வருகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்பு பூமி தட்டையான வடிவம் என்று சொல்லப்பட்டது. ஆனா தமிழ்ல வந்து பூமி உருண்டை வடிவம் என்பதை திருக்குறள் சொல்லி இருக்கிறது. சுழன்றும் பின் உலகம். அப்ப சுழல்வதுன்னா தட்டை சுழல முடியாது, ஒரு உருண்டை வடிவம் தான் சுழல முடியும். அதுபோல மணிவாசகர் 6ஆம் நூற்றாண்டிலேயே உண்டை கட்டி வடிவம், அதாவது கோயில்ல வந்து சாமி முன்னுக்கு ஒரு உருண்டை கட்டி வைப்பாங்க வெள்ளையா, உங்களுக்கு தெரியும், அர்ச்சு பூஜை செய்யும் போது அந்த உண்டை கட்டி வடிவத்துல
சூரியனிலிருந்து பிரிந்த உலகம் என்று ஒரு வரியை சொல்கிறார். எனவே அந்த உலகம் உருண்டை வடிவம் என்பதை நாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயருக்கு முன்பாகவே நமது அறிஞர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதுபோல வான்வெளியை பற்றி எவ்வளவோ செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். விண்மீன்களை பற்றி, நிலவை பற்றி, இந்த கிரகணம் எப்போது தோன்றும் என்பதை பற்றி, இந்த ஆண்டு இந்த தேதியில கிரகணம் வரும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை பஞ்சாங்கம் மூலமாக அறிகிறார்கள். பஞ்சாங்கத்திலே வியாபாரம் இருக்கிறது, அது வேறு, ஆனால் அது அறிவியல் இருக்கிறது. எனவே நமது முன்னோர்கள் தெளிவான அறிவுடையவர்களாக இருந்திருக்கா, இல்லைன்னா இந்த தூரத்துக்கு இருந்திருக்கா? ஆனா அதை படிக்காம, அதை தெரிந்து கொள்ளாமல் தமிழ்ல ஒண்ணுமே இல்லை என்று சொல்வதுதான் மிக வேடிக்கை. அதற்கு இன்னொரு காரணம், நமது முன்னோர்கள் எழுதி வைத்ததெல்லாம் வெண்பா வடிவத்தில் இருக்கிறது. வெண்பாவை படிக்க முடியாது. அப்ப வெண்பா வடிவத்தில் இருப்பதை இன்றைக்கு சாதாரண மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் வியக்க வைக்கும் தமிழர் அறிவியல் எழுதினேன். அதுல வந்து நான் சொன்ன இந்த எல்லா விடயங்களும் அங்கே வந்திருக்கிறது. தமிழை வந்து படிக்காம நீங்க பேச முடியாது. சில பேர் சொல்றாங்க படிக்க தேவையில்ல, பேசினா போதும். அப்படி இல்லை. அப்படின்னா வெள்ளக்காரங்காலத்துல அவனுக்கு சமயக்காரனா இருந்த பல பேர் பட்லர் இங்கிலீஷ் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும், தோட்டத்துல பட்லர் இங்கிலீஷ். அதை வந்து நாம முக்கியமா எடுக்க முடியுமா? தமிழை ஓரளவு நாம கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டால்தான் இந்த உள்ளே இருக்கிற அற்புதங்கள்லாம் வெளியே வரும். பொதுவா இப்ப இன்னொன்று சொல்றேன், அணுவை பத்தி இன்றைக்கு ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்துல அணுவை பிரிக்க முடியாது சொன்னார்கள். இன்றைக்கு அணுவை எந்த வடிவ எத்தனை வடிவத்தில் வடிவிக்கலாம், 100க்கு மேற்பட்ட வடிவத்திலே பிரிக்கலாம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். கம்பராமாயணத்துல கம்பன் வந்து தூணிலும் உள்ளன் சத கூறிட்ட கோணிலும் உளன், அதாவது அணுவிலும் உளன் அணுவின் சத கோரிட்ட கோணிலும் உளன் என்று கம்பன் சொல்கிறான். அணுவை வந்து 100 பிரிச்சா அதுல ஒன்றுலையும் கடவுள் இருக்கிறான் என்று சொல்லும்போது அணுவை பிரிக்க முடியும் என்பதும், அணுவை 100 பிரிக்க முடியும் என்ற அறிவியல் கருத்து கம்பராமாயணத்துல வந்து இருக்கிறது. எனவே நம்மகிட்ட செல்வம் இருக்கிறது, ஆனா அதை பற்றி நாம் அறியாமல், அதை படிக்காமல், மொழியை படிக்காமல் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இதற்கான பிரச்சாரத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். என்னால் முடிந்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் இந்த சாந்தா ஸ்டேபிள் இந்த சந்திப்போமா நிகழ்ச்சி நிகழ்ச்சியில நேரம் போனதே தெரியல. உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய மனைவி, பிள்ளைகள். நான் இந்தியாவில் போய் தான் திருமணம் செய்தேன். மனைவி பேர் கல்யாணி, மூத்த மகள் பேர் யாழினி, இரண்டாவது மகள் பேர் யாகவி. உண்மையிலே நான் மனைவியை பற்றி நான் பதிவு செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி இவ்வளவு பொறுமையாக இருந்ததால் தான் நான் இத்தனை நூல்களை எழுதக்கூடியதாக இருந்தது. மனைவியுடைய ஆதரவு, அவருடைய அன்பு தான் என்னை இன்றைக்கு இடத்திலே பரிணமிக்க கூட ஒரு நிலை இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய கணவர் எவ்வளவு துணையாக இருக்கிறாரோ, அதுபோல எனக்கு என்னுடைய மனைவி என்னுடைய முயற்சிகளுக்கு துணையாக இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த பேட்டி சிறப்பாக வர வேண்டும், முக அலங்காரத்திலே நான் அக்கறைப்படவில்லை என்றெல்லாம் குறைபட்டு கொண்டார்கள். அதற்கு காரணம் என்பது இருக்கிற பற்று. ஒரு கணவன் மனைவி என்பது ஒரு பறவையின் 2 சிறகுகள் போல. பறவையின் 2 சிறகுகளும் அசைஞ்சால்தான் அந்த பறவை பறக்க முடியும். ஒரு சிறகு அசையலைன்னா பறவை என்ன பறக்க முடியாது. எனவே கணவன் தான் பெரியவன், மனைவி தான் பெரியவன் என்று சொல்வதெல்லாம் புரியாதவர்கள் சொல்கிற ஒரு சொல். உண்மையிலேயே ஆணும் பெண்ணும் என்பது, மனிதனாக பிறந்த ஆணும் பெண்ணும் என்பது பாதி பாதி என்றுதான் உண்மை. ஒரு ஆண் என்பவன் முழுமையல்ல, ஒரு பெண் என்பவள் முழுமையல்ல, இருவரும் ஒன்றாய் வாழ்வதில் தான் முழுமை. அதனால்தான் சைவ சமயத்தில் அர்த்த நாரீஸ்வரர் என்று சொல்வார்கள். ஆணும் பெண்ணும் பாதியாக இறைவன் காட்சி அளித்ததாக ஒரு ஒன்று உண்டு. எனவே தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில், தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரையில் பெண்கள் அடிமையாக இருந்ததாக வரலாறு இல்லை. சிலப்பதிகாரத்திலே பெண்கள் அந்த காலத்திலேயே வர்த்தகம் செய்ததாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை நான் இப்போது புதிதாக எழுதியிருக்கின்ற வியக்கவிக்கும் தமிழர் சிந்தனைகள் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறேன். கல்வி என்பது அங்கு பெண்களுக்கு மறைக்கப்படவில்லை.
திறந்து வைக்கப்பட்ட ஒன்று. கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஔவையார் உட்பட சங்க காலத்தில் பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெண் புலவர்கள் இருந்தார்கள் என்றால் பெண்களுக்கு கல்வி இருந்தது என்றுதானே அர்த்தம். எனவே நாம் சங்ககால வரலாற்றை பார்க்கிற போது பெண்களுக்கான பரிபூர்ண சுதந்திரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய சிந்தனைகள் மதிக்கப்பட்டிருக்கின்றன. காலப்போக்கிலே 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள், ஆளும் அரசினால் ஏற்பட்ட மாற்றங்களினால் இன்றைக்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகள் வந்து நிகழ்கின்றன. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்பமாக இருக்கிற பொழுது சாதனைகளை செய்ய முடியும். அந்த வகையில் என்னுடைய மனைவி எனக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்கியிருக்கிறார். என் குடும்பம் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. அது இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் முன்பே சொன்னது போல நான் மட்டும் தனி மனிதனாக இதை சாதிக்கவில்லை. என்னுடைய மனைவியுடைய உதவி, பிள்ளைகளுடைய உதவி இவற்றையெல்லாம் ஏற்று அதன் மூலமாகத்தான் இந்த சாதனைகளை செய்திருக்கிறேன். அவர்களுக்கு உங்கள் சந்திப்பின் மூலமாக நன்றி தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூட கல்யாணிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். இவ்வளவு நேரம் இந்த சாந்தா ஸ்டேபிள் சந்திப்போமா நிகழ்ச்சிக்காக நீங்கள் உரையாடியதற்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பெர்த் நகருக்கு ஒரு தடவை வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இங்கு ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினோம். அதுபோல மீண்டும் இங்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் போது உங்களை மீண்டும் நாங்கள் பெர்த் நகருக்கு வரவழைக்கிறோம். உங்களுடைய நூல்கள் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி தொடர்பு கொள்ளலாம்? திருச்சியிலே இளையாக வெளியிட்ட கண்டிச்சீமை என்ற நாவல் இருக்கிறது. கண்டிச்சீமை நாவலை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். சொல்லலாமா? கண்டிச்சீமை, நான் முன்பே சொன்னேன், மலையகத்திலே இந்த அழைத்து வரப்பட்ட மக்கள் எத்தகைய துன்பத்தை அனுபவித்து அவர்கள் வந்தார்கள் என்பதை ஒரு வரலாறாக சொல்லக்கூடிய ஒரு நாவல். அந்த நாவலுக்கு உலக தமிழ் சங்கத்தின் மிக சிறந்த நாவலாக 2018 பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாவல் மட்டுமே கைவசம் உண்டு. இந்த நுண்ணுயிர் கிருமி தொற்று குறைந்த பிறகு பல நூல்களை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அப்போதுதான் அந்த நூல்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது என்னோடு தொடர்பு கொண்டால் அந்த நூல்களை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொள்வேன். மிக்க நன்றி. கண்டிப்பாக நாங்கள் உங்களுடைய தொடர்பு விவரங்களை இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே வழங்குகிறோம். தேவையானவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். பெர்த் நகருக்கு நீங்கள் என்னை அழைத்தீர்கள். அது நினைவாக கருப்பண்ணங்கள் என்று சிறுகதை எழுதினேன். திரும்பவும் நீங்கள் அழைக்கும் போது பெர்த் நகரத்துக்கு வருவதற்கான ஒரு விருப்பம் உண்டு. அது நிறைவேறும் என்று நம்புகிறேன். மேலும் இந்த சாந்தா டேபிள் என்ற இந்த நிகழ்விலே என்னை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக பல கேள்விகளை கேட்டு என்னிடமிருந்து பல விளக்கங்களை எடுத்து இதிலே பதிவு செய்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். திரு மாத்தலை சோமு அவர்களே, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழக்கம், அடிக்கடி பார்த்து பழக்கம். இவர் வந்து அந்த காலத்துல இருந்தே தமிழிலும் சமயத்திலும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒருவர். இன்னைக்கு இந்த அளவுக்கு இவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். வெளிநாட்டுல வந்து அவர் வாழ்ந்த போதிலும் கூட உலக பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக இவர் இன்னைக்கு இருக்கிறார் என்பதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இவர் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பல வெற்றிகளை இவருக்கு தர வேணும். அதே சமயத்துல இன்னும் பல நூல்களை எழுதி இவர் தமிழுக்கு சேவையாற்ற வேணும். இதற்கு இறைவன் இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் வழங்க வேணும்னு நாங்கள் எல்லோருமாக அவருக்கு வாழ்த்துவோம். மிக்க நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு சந்திப்போமா நிகழ்ச்சியில உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.